श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनः शंकरो देवः तं वन्दे कुञ्जराननं वाक्कुण्डां नल्लमनमुण्डां मामलराळ् नोक्कुण्डां मेनि नुडंगादु पूक्कोंडु तुप्पार् तिरुमेनि तुम्बिक्कयान् पादं तप्पामल् शार्वार् तमक्कु श्रुति स्मृति पुराणा नामालयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोक शंकरं अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमं अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां वंदे गुरु परंपरां वसुदेव सुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं कुंडली कुमारी कुटिले चंडी चराचर सवित्री चामुंडे गुणिनी गुहारिणी गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षी गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः तिरिवा दर्शनम गुर्तुन्रुका सिल विद्वान गल्ला एलारो वंदिरुका वालोड पेशिन्रुका अप्पो ओरु इळैंगर वंदु निक्किरार் அவர் வெளிநாட்டில இருந்து வந்திருக்கிறார் அப்படினா ஆளை பார்த்தா தெரியிறது. பெரியவா கேட்டா அவன் யாரு எங்க இருந்து வந்திருக்கான் எதுக்கு வந்திருக்கான் கேடு அப்படின்னு கேட்டா அவர் நான் ஆஸ்திரேலியால இருக்கேன், நான் ஒரு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன், மதத்தை பத்தி பிஹெச்டி பண்றேன், உலகத்துல பல மதங்கள் இருக்கு, எதுக்கு பல மதங்கள் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம்னா கடைசியில எல்லாரும் என்ன முடிச்சிடுறா, ஒரேடியா மங்களம் பாடுறா, எல்லா மதமும் ஒரு விஷயத்தை தான் சொல்றது, எல்லா மதமும் ஒரு விஷயத்தை தான் சொல்றது அப்படின்னா, அப்ப ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு எதுக்கு பல மதம், ஒரே மதமே போருமே, அதையும் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கல, இது ஒரு பெரிய குழப்பமா இருக்கே, பெரிய போராட்டமா இருக்கு, இப்படி பல மதங்கள் வந்ததுனாலதான் விஷயம் என்னமோ ஒண்ணு, ஆனா பல மதங்கள்னு வந்ததுனாலதான் இத்தனையும் சேர்ந்து என்ன ஆயிடுத்து சண்டையில, எல்லா மதங்களும் எதை அடையணும்னு சொல்றதோ எது வேணும்னு சொல்றதோ அது இல்லாத போயிடுத்து. அதனால இவர் ரிசர்ச் பண்ற எதுக்கு இத்தனை மதங்கள், இந்த மதங்கள்லாம் என்ன சொல்றது, எல்லாத்தோட லட்சியம் என்ன, எதை அடையணும், மனுஷனுக்கு மதம்னு ஒண்ணு தேவையா தேவையில்லையா அப்படின்னா அவசியம் தேவையா இருக்கு. இப்படி எல்லாம் இத ஆராய்ச்சி பண்றதுக்கு அவரோட பண்ணிட்டு இருக்க பிஹெச்டி. இத சொன்னார், நான் இது விஷயமா பல நாடுகளுக்கு போய் பல மத தலைவர்கள்லாம் பார்த்து சந்திச்சு இவர் பேட்டியெல்லாம் கண்டிருக்க இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்க. இவருக்கு முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப ஒரு மனுஷனா முதல்ல பிறந்திருக்கும், மனுஷனா பிறந்தவன் அவனோட வாழ்க்கை நெறி என்ன, என்ன பண்ணணும், எதுக்காக அவன் பிறந்திருக்கான், பிறந்தா எதை அடையணும், அவன் முக்கியமா அவனோட வாழ்க்கை நெறி என்ன, அதை அடையறதுக்கு என்ன பண்ணணும், ஏதோ ஒரு லட்சியம் இருக்கும், அதை அடையறதுக்கு என்ன நெறி வழி, இதை சொல்றதுக்கு தானே மதம்னு சொல்றா அப்படின்னா, பல தின்சா சொல்றது, பல மதம் பல தின்சா சொல்றது அப்படிங்கறதுனாலயே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுறது. அதனால இதைத்தான் எல்லாத்தையும் கேட்டு வேற ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான், வாழ்க்கை நெறி என்ன, மனுஷனா பிறந்தா என்ன, சுருங்க சொல்லணும் அப்படின்னா மனுஷனா பிறந்தா என்ன பண்ணணும், அவ்வளவுதான், என்ன பண்ணினா இந்த மதங்கள்லாம் சொல்ற அந்த ஏதோ போய் சேர்ற இந்த டெஸ்டினேஷன் அடையலாம், அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறான், வாழ்க்கை நெறி என்ன. தெரிவா கேட்டா
இதுதான் உலகம் முழுக்கலும் போயிருக்கேன், எல்லா மத தலைவர்களையும் பார்த்தேன்னு சொல்றானே, இந்த கேள்வி அவாழ்கிட்டயே கேட்டிருக்கலாமே, இங்க வந்து ஏன் கேட்கணும்? உடனே அந்த பையன் சொன்னார், இல்ல இந்த கேள்வி எல்லாத்தையும் கேட்டுட்டேன்னு, நான் எல்லாத்தையும் இந்த கேள்விதான் கேட்டுருக்கேன், மெயின் எனக்கு என்னோட ரிசர்ச் மூலியமா எனக்கு பட்டம் வாங்கி நான் டாக்டர்னு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை, இது மூலியமா நான் எனக்கு என்ன உபயோகம் என் வாழ்க்கைக்கு, அதனால இதைத்தான் எல்லாத்தையும் கேட்டுருக்கேன் அப்படின்னு. பெரியவா சொன்ன உடனே, அப்ப இதைத்தான் எல்லாத்தையும் கேட்டா எல்லாரும் பதில் சொல்லியிருப்பாளே, அப்புறம் எங்கிட்ட வேற எது கேட்கணும்னு. ஒரு கேள்விய பல பேர்கிட்ட கேட்கறோட அவசியம் என்ன? யார்ட்டையோ ஒருத்தட்ட ஒரு அறிஞர்கிட்ட போய் கேட்டோம், அவ பதில் சொல்லிட்டா சரியா அப்படின்னா அதோட தேர் ஏன்ஸ் மேட்டர், அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் இன்னொருத்தட்ட போய் எதுக்கு அதை கேட்கணும்? பத்தனை பேர்ட்ட கேட்டிருக்கான், அவள்லாம் பதில் சொல்லிருப்பாளே, எங்கிட்டயும் திருப்பி கேட்கிறான். அந்த பையன் சொன்னா, இல்ல எல்லாரும் பதில் சொன்னா ஆனா ஒரு பதிலும் என் மனசை தொடல எனக்கு கன்வீன்சிங்கா இல்லைன்னா. எல்லாரும் பதில் சொன்னா இந்த கேள்விக்கு பல தினசான பதில் வந்திருக்கு, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா ஒரு பதிலானும் என் மனசை தொடல, எனக்கு கன்வீன்சிங்கா இல்ல, என் மனசை தொடல. பெரியவர்கிட்ட, அப்ப அத்தனை பேர் சொன்ன பதிலே இவன் மனசை தொடலன்னா இவனுக்கு கன்வீன்ஸ் ஆகல அப்படின்னா நான் சொல்றது மட்டும் எங்கேயிருந்து இருக்க போறது? அந்த பத்தோட பதினா எண்பதிலும் இருக்க போறது, அதனால எங்கிட்ட வந்து கேப்பான் நீ. நமக்கு தோணலாம், ஏதோ ஒரு நல்ல விஷயம் தானே கேக்குறான், இதுக்கு எதுக்கு பெரியவா இவ்வளவு பிஹேவ் பண்ணிக்கணும், இத்தனை ஆர்கியூ பண்ணணும் அப்படின்னு. இதுதான் சாஸ்திரம் என்ன சொல்றது, ஒருத்த நாம கேட்கறதே ஒரு விஷயத்த ஒன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதே இந்த ஆர்வம் என்னங்கறத முதல்ல குருவா இருக்கிறவர் தூண்டி பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி உரைகள் உரைச்சு பார்க்கணும். சும்மா இவன் விதண்டாவதத்துக்காக வந்திருக்கானா, இல்ல வம்பு பண்றதுக்காக வந்திருக்கானா? ஆர்கியூமெண்ட்லயே பல தினசா நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, விதண்டைன்னு ஒண்ணு, ஜல்பம்னு ஒண்ணு, வாதம்னு ஒண்ணு, இதெல்லாம் பல தினசு, அதுக்கு பல விதமான அர்த்தத்தோட இருக்கு. காரணம் ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொன்னும் இருக்கு. இந்த விதண்டை அப்படின்னா என்ன? ஒண்ணும் இல்ல, அவளுக்கு ஒரு லட்சியம் கிடையாது, யாரானு எதானு சொன்னா அதை உடனே அப்ஜெக்ட் பண்ணணும், இதான் விதண்டையோட. நமக்கு பார்லிமெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோள, ஏதாவது ஆளுங்கட்சி எது பண்ணித்தோ அதை உடனே எதிர்கட்சின்னா என்ன, ஆளுங்கட்சினா என்னன்னு இப்ப டெபினேஷன் அரசியல் அப்படின்னு. ஆளுங்கட்சி எதை பண்ணினாலும் அது உடனே பட்ஜெட் போட்டுதா, இதை விட அந்நிய பட்ஜெட் கிடையவே கிடையாது, நாளையிலேருந்து எல்லாரும் ரோட்ல பிச்சை எடுக்க போறா இப்படின்னு உடனே எல்லா சேனல்லையும் இன்டர்வியூ. இதே அடுத்த அஞ்சு வருஷத்துல அவ வந்துட்டு இதே பட்ஜெட்டை போட்டாக்க இனிமே நாளையிலேருந்து எல்லாரும் குபேர்னா ஆயிட போறா, பாலா ஓட போறது, தேனா ஓட போறது, இப்படிதான் பேச்சு இருக்கு. இதுக்கு எல்லாம் என்ன விதண்டாவாதிகள்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஒரு விஷயத்தை எடுத்துனா இது நிஜமாவே நல்லதா நிஜமாவே கெட்டதா அப்படின்லாம் தீர ஆலோசிச்சு அதுக்கேத்தாப்புல தன்னோட கருத்து பேச்செல்லாம் கிடையாது, யாரானே ஏதானு சொன்னா அதை உடனே எதிர்க்கணும், இதுக்கு பேர் தான் விதண்டேன்னு பேரு. இருக்கிறதுலயே டேஞ்சர் இதான். இன்னொன்னு இருக்கு அதுல வாதம் அப்படின்னா, தான் நினைச்சிட்டு இருக்கிறத அடுத்தவாளுக்கு கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்ப நான் இதான் வசதி அப்படின்னு நினைச்சுட்டேன்னா யாருட்ட பேசினாலும் இதுக்கேத்தாப்லயே பேசறது, இதைத்தான் வசதி இதைத்தான் வசதி இதைத்தான் வசதி அப்படின்னு அதை எஸ்டாபிளிஷ் பண்றதுக்காக பேசுறது வாதம். சாதாரண ஜெனுவின் ஆர்கியூமெண்டா இருந்தா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கலனாலும் அதுல இருந்து வாங்கிக்கலாம், அவளுக்கு தெரியலனாலும் அதுல ஷேர் பண்ணிக்கலாம். இப்படி பண்றதுதான் இருக்கிறதுலயே உயர்ந்தது. நமக்கு எங்க பார்த்தாலும் நம்ம மகான்கள்லாம் ஆச்சாரியாளுமே போற இடத்துல வாதம் பண்ணினா அப்படின்னா, வாதம் பண்ணான்னா இவர் எதுக்காக வாதம் பண்ணார், அவளுக்கும் புரிய வைக்கணும், புரியல அவளுக்கு, அதனால அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கா, அதை அவளுக்கு தெளிவுபடுத்தணும், அதுதான் அதோட நோக்கம். இப்படி எல்லாம் இருக்கான குரு ஒருத்தர் கேள்வி கேட்டா அதை ஆராய்ஞ்சு பார்த்து பதில் சொன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கும். அப்படி இல்லாத ஏதோ நம்மள்ட்டையும் ஒரு ஆள் வந்தானே கேள்வி கேட்டான் அப்படின்னு நினைச்சுட்டு பதில் சொன்னோம்னா அது வேண்டாத விஷயமாவும் இருக்கலாம். நிஜமாவே இதனால இவர் டயத்தையும் செலவு பண்ணிட்டு அவர் டயத்தையும் செலவு பண்ணி இவரோட தொண்டை தண்ணியும் வைத்த அவனுக்கும் டயத்தை வேஸ்ட் பண்ணி இத்தனையும் சொன்னதுனால அவனுக்கு தான் லாபமா இல்ல இவருக்கு தான் லாபமா? அதனாலதான் இப்படி எல்லாம் கேக்குறது.
தெரிவா கேட்டா. அதனால அவள் எல்லாம் சொன்ன பதிலே இவனுக்கு கன்வின்சிங்கா இல்ல, நான் சொன்ன பதில் மட்டும் இவனுக்கு எப்படி கன்வின்சிங்கா இருக்கும்னு வந்து கேக்குறான் அப்படின்னு. அந்த பையன் சொன்னார், இல்ல இல்ல நான் பல பேர்ட்டையும் இதெல்லாம் சொன்னேன், ஆனா பல பேரும் அவள்கிட்டயும் இந்த பையன் என்ன ரொம்ப பிராங்க் நேர்மையான பையன், அதனால அவள்கிட்டயும் சொல்லிருக்கான் நீங்க சொல்ற இடைய வழி எனக்கு இது ஒன்னும் கன்வின்ஸ் ஆகல அப்படின்னு அவள்கிட்டயும் சொல்லியிருக்கேன். அவ எல்லாரும் இப்படி எல்லாரும் சொல்றவாள்லாம் சொன்னா அப்போ உனக்கு நாங்க சொன்னது கன்வின்ஸ் ஆகலன்னு நீ ஒண்ணு பண்ணு, காஞ்சிபுரம் போ, அங்க ஒரு பெரியவர் இருக்கார் அவர்கிட்ட போய் கேளு, சங்கராச்சாரியார்ட்ட கேளுன்னு உங்களை ரெஃபர் பண்ணினா, அதனால வந்திருக்கேன். பூர்வாங்கமாச்சு. இத கேட்டு இருக்கிற வித்வான்கள்லாம் பக்கத்துல அவளோட பேசினிருக்கா இல்லையா, இந்த பையன் இவ்வளவு வாரமா இப்படி பதில் எல்லாம் சொன்னோம்னா அவளுக்கு ஒரு சந்தோஷம், நிஜமாவே இந்த பையன் நல்ல பையன் தான், இவனுக்கு சொல்ல போற பதில்னால இப்ப நமக்கெல்லாம ஒரு லாபம், நமக்கு கேட்க தெரியல ஆனா அவன் கேட்டுட்டான், நாம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யாருக்கான யோஜனை பண்றா, நம்ம மனுஷனா பிறந்திருக்குமே, நம்ம எதுக்காக பிறந்தோம், பிறந்தா என்ன பண்ணணும், என்ன பண்ணினா என்னமோ நான் அடையணும்னு சொல்லலே அதை அடையலாம், இதான சிம்பிள் மேட்டர். விசாரம் விசாரம் ஆத்ம விசாரம்லாம் இதுக்குள்ள எல்லாம் அடங்கி போயிடுது, இதான் அதோட ஹிருதயம் கோர் சென்டர், அதை போய் தொடணும். இப்படி கேட்டிருக்கானேன்னு இவாளுக்கு எல்லாமும் ஆசை, சரி இதுக்கு பதில் சொன்னா நிச்சயம் நமக்கும் உபயோகமா இருக்கும் அப்படிங்கறதுனால எல்லாரும் காதை திட்டின்னு இருக்கா பெரியவா சொல்ல போறாளாக்கும். அன்னை பெரியவா இந்த வித்வான்கள்லாம் பார்த்து சொன்னா, அந்த பையன் தன்னு பேசிந்த கேட்டுந்தேள், அதனால அந்த பையன் கேக்குறான் ஒரு மனுஷனா பிறந்தா என்ன பண்ணணும், நாம ஏதோ ஒன்னு அடையணும், அந்த அடையறதுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறான், வாழ்க்கை நெறி என்னன்னு கேக்குறான். நீங்களா தான் பெரிய வித்வான்களாச்சே, நீங்க இத்தனை சாஸ்திரம் எல்லாம் படிச்சிருக்கேட, நீங்க சொல்லுங்களேன் அவனுக்கு. யார் வேணாலும் சொல்லலாம், இல்ல யாரானு சொல்லுங்களேன். இது சொன்னோடனே எல்லாரும் என்ன பண்ணினா, இவர் கெட்டிக்காரர் முள்ள பால அடுத்தவா கோர்ட்ல தள்ளுறார், இவெல்லாம் பெரியவா ஏதானு சொல்ல போறாளுக்கும் உபயோகமா இருக்கும் நாம கேட்டுக்கலாம் அப்படின்னா இவர் நம்மளே பேசி சொல்ற, அதனால அவள்லாம் என்ன பண்ணினா நேர சொன்னா, இல்ல இல்ல அந்த பையன் பெரியவாளதான் கேட்டிருக்கான், அதனால பெரியவா தான் பதில் சொல்லணும்னு. பெரியவா சொன்னா அவன் என்னதான் கேட்டிருக்கான், நான் உன்ன பதில் சொல்லுன்னு சொல்றேன், நீங்க சொல்ல அப்படின்னு எல்லாரும் ஒன்னு என்ன சொன்னா, இது ரொம்ப முக்கியமான கேள்வி, உலகத்துக்கே பிரயோஜனமான கேள்வி, ஏதோ ஒரு அர்ஜுனன் கேட்ட கேள்வியினால அவனுக்கு வந்த சந்தேகத்தினால இத்தனை பேருக்கும் லோகம் முழுக்கலும் ஒரு கீதை கிடைச்சு எல்லாரும் பிரயோஜனம் படுறாளோ இல்லையோ கிடைச்சிருக்கு விஷயம். என்ன பண்ண முடியும், சமைக்கிறவா சமைச்சுதான் வைக்கலாம், சாப்பிடு சாப்பிடுன்னு என்னதான் சொல்லதான் சொல்லலாம், அதுக்கு மேல எடுத்து வாயில வேணா ஊட்டலாம், முழுங்கவும் மாட்டேன்னா என்ன பண்றது. அப்படி அர்ஜுனனுக்கு சொன்ன கீதை உலகத்துல அத்தனை பேரும் ஞானத்தை அடையறதுக்கு உபயோகமா இருக்கிறாப்ல, இவா சொன்னா இப்ப அந்த பையன் கேட்ட கேள்வியினால பெரியவா பதில் சொல்லணும், அவா திருவாக்கிலேந்து வந்ததுன்னா அதுதான் சத்தியமா இருக்கும், அதுதான் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருதுன்னா அதுக்கப்புறம் வேற யாரும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கா போவோம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எடுத்துனா சேலஞ்சு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட் அதை வச்சு வேற எங்க கீழே இறங்க முடியாது. அது போல பெரியவா ராகணபதி என்ன சொன்னார், ஸ்பிரிச்சுவல் ISI அப்படின்னு அவர் வச்ச பேர் பெரியவாளுக்கு, ராகணபதி வச்ச பேரு பெரியவாளுக்கு ஸ்பிரிச்சுவல் ISI, அதாவது எந்த ஒரு சாமானா இருந்தாலும் விலை போகுமா விலை போகாதா, இந்த இது ஜெனுவினா இதை வாங்கலாமாங்கிறதுக்கு என்ன பண்ணும், ISI சீல் இருக்கா பாருங்கோ அப்படிங்கணும், இந்த ISI சீல் இருந்துருத்துனா இது ஜெனுவினா இருக்கும் உபயோகமா இருக்கும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறப்பல, இந்த ஸ்பிரிச்சுவல் லைன்ல இருக்கிற ஆன்மீகத்துல இருக்கிறவா எல்லாரும் இவர் நல்ல குருவா இவர் நல்ல குருஜியா இது நல்ல ஆசிரமா இப்படி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா என்ன பெரியவா என்ன சொல்ற அதை பத்தின்னு பாரும்பலம். கணபதி சொல்ற இப்படி எல்லாரும் எங்கிட்ட கேட்டிருக்கா, எத்தனையோ சுவாமிஜி இருக்கா எத்தனையோ குருமார்கள் இருக்கா அவளோட சிஷ்யா பிரிய சிஷ்யாலாம் இருக்கா, அவ எல்லாரும் வந்து எங்க குருவை பத்தி பெரியவா என்ன சொல்லியிருக்கா, எங்க குருஜி ஆசிரமத்தை பத்தி பெரியவா என்ன அபிப்பிராயம், இப்படிதான் கேட்டிருக்காளே வழிய, பெரியவா பத்தர் ஒத்தரானும் அந்த குருஜி எங்க பெரியவாளை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்கவே இல்லை. ஏன்னா இது சொல்ல வேண்டாம் ஓபன் சீக்ரெட், அத்தனை பேரும் பெரியவான்னா முதல்ல எது இருந்ததோ இல்லையோ பயம் இருந்தது, பக்தி இருந்ததோ இல்லையோ தெரியாது, பெரியவாள்கிட்ட பக்தி இல்லாதவ கூட இருந்திருக்கா இருக்கா,
ஆனால் பயம் இருக்கு அப்படின்னா அதுவே போறோம். அப்ப பயம் இருக்கு ஆனா ஏன் பக்தி இல்லைன்னு முதல்ல சொன்ன இந்த விதண்டை தான், ஈகோ இடம் கொடுக்க மாட்டேங்கிறது. அப்படி இவாளுக்கு இருந்தது சொல்லிட முடியாது, அதனால பெரியவா தான் சொல்லணும் அப்படின்னு இவாள்லாம் சொன்னா என்ன பண்ணா, இல்ல நாங்க சொல்றதுக்காக இல்ல இதுக்கு சொல்ல வரேன் ஸ்பிரிச்சுவல் ஐஎஸ்ஐ, அதனால அவர் சொல்லுவார். அதனால ஒத்தரானும் பெரியவா அங்க குருமார் பெரியவாளை பத்தி அபிப்பிராயத்துக்கிட்ட, ஆனா பெரியவா வாழை பத்தி என்ன அபிப்பிராயம் வச்சுன்னு கேட்டார். இதுல இருந்தே தெரியுது பெரியவாழ்கிட்டேருந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டா இது ஏதோ விலை போயிடும், இது நம்பலாம் அப்படின்னு அவளுக்கு ஒரு தைரியம். கணபதி இன்னும் ரொம்ப அதை விஸ்தாரமா சொல்லுவார் என்னன்னு, இவாளோ தான் அங்க போய் விழுந்தாச்சு காலில் அவள குருன்னு வரிச்சாச்சு, அதுக்கப்புறம் பெரியவா சர்டிபிகேட்டையும் எதிர்பார்க்கிறான். அவ பாட்டுக்கு போக வேண்டியதானே, இடம் கொடுக்க மாட்டேங்கிறது மனசு, அதுதான் பெரியவாளோட இந்த பெருமையை காமிக்கிறது. அவர்கிட்ட எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி அவர் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடிதான் அவருக்கு பெருமைன்னு இல்லை, இப்படி இல்லாமும் பெருமை. எல்லாரும் பஞ்சபாண்டவாள்லாம் கிருஷ்ணர் கிருஷ்ணன்னு எல்லாம் விட்டு போய் சக்கியம் பண்ணிட்டு உறவாடிண்டு அவரை கொண்டாடி இருந்தா. துரியோதன்லாம் என்ன பண்ணு பயந்துட்டே இருந்தான். கம்சனுக்கு எப்படி இருந்ததுன்னு, எங்க பார்த்தாலும் கிருஷ்ணன். பாவத்துல சொல்ற சாப்பிடலான்னு கையில சாத்த எடுத்தாக்க புளிஞ்சான் தெரியலையாம், கிருஷ்ணன் மூஞ்சி தெரியறது. வடை எடுத்தா அதுல சக்கரமா தெரியறது. இப்படி எதை எடுத்தாலும் வயல போட்டுக்கலாம்னா கிருஷ்ணனாவே தெரியறது. இந்த பீதி பயம், அதனால ஏதோ விதத்துல பண்ணிக்கலாம். அப்படி எல்லாரும் பெரியவாழ்கிட்ட எதிர்பார்க்கறது அதுதான். அதனால இது சுப்ரீம் கோர்ட் இது சொல்லிடுத்துனா அதுக்கப்புறம் வேற ஒன்னும் ஸ்பெஷலா தேடின்னு போகணுங்கிற அவசியம் இல்லை. இதைத்தான் வித்வான்கள் எல்லாம் சொன்னா, அதனால பெரியவா வாயால சொல்லணும். இந்த நல்ல கேள்விக்கு பதில் பெரியவா திருவாக்கால வரணும், பெரியவா தான் சொல்லணும் அப்படின்னு. பெரியவா சொல்றா, எத்தனையோ பேர் வரா, நானும் 13 வயசுல இருந்து தனம் ஆயிரக்கணக்கான ஜனங்களை பார்த்துன்னு இருக்கேன். அப்படி பார்த்ததுல இவன் ஒத்தன் தான் இப்படி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கான். இன்னி வரைக்கும் இது மாதிரி இந்த கேள்வி யாரும் கேட்கல. இந்த கேட்டவன் யாருன்னு, நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய வித்வான் இல்ல, வைதீகர் இல்ல, எங்கேயோ ஒரு தேசத்துல பிறந்த ஒரு வெள்ளக்காரன் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான். இதுல இருந்தே தெரியறது அவளோட சின்சியாரிட்டி என்னன்னு. ஒரு விஷயத்த சத்தியத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுல எவ்வளவு முயற்சி இருக்கு, எவ்வளவு அல்ல உறுதி இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. எல்லாம் சொல்லிட்டு சித்த மௌனமா இருக்கா. எல்லாருக்கும் ஒரே இந்த வித்வான்களுக்கு எல்லாம் வயத்தை கலக்கிறது. இப்ப எதுல இருந்து பெரியவா சொல்ல போறா, அதுவும் நம்ம சனாதன மதத்துக்கோ கேட்கவே வேண்டாம். மற்ற மதங்கள் மாதிரி ஏதோ ஒரு புஸ்தகம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டா டக்குன்னு எடுத்து இத்தனை நம்பர் பேஜ் இத்தனாவது பாட்டு ஸ்லோகம் சொல்லிவிடலாம். இங்கேயோ சதுருத்தச வித்தேன்னு வேற சொல்லி இருக்கு. நம்ம இந்து மதத்துக்கு பிரமாண நூல 14 நூல், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல. மற்ற மதங்களுக்கு எல்லாம் பிரமாணம் ஒண்ணுதான், இங்க மட்டும் 14 பிரமாணம் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் இன்னொரு என்ன பண்ணார், அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு இல்ல 18 வேற சொன்னா. போறாதோ 14 போறாதோ போறா இருக்கு, இன்னும் போறாதுன்னு இன்னும் 4 சேரு அதுல. அப்படி 4 வேதம், ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வேதம்ங்கிற 4 வேதம், இந்த 4த்துக்கும் 6 அங்கம் ஷடங்கம் அப்படின்னு, வியாகரணம் நிருக்தம் சந்தஸ் ஜோதிஷம் முதலான 6 அங்கங்கள். 6 பத்தாச்சா, இதுக்கப்புறம் உபவேதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4, இது எல்லாத்தையும் சேர்த்தா 14. இந்த 14க்குள்ள, ஆனா இந்த 14 சொன்னா கூட இந்த 14 அடிப்படை என்ன அப்படின்னு, வேதம் தான். இந்த மீதி இருக்கிற 10 வேதத்தை அனுசரிச்சு இருக்கணும், அதோட அபிப்பிராயத்துக்கு விரோதமா அதை ஏதாவது சொல்லிட்டுனா அது கண்டம்டு, அவ்வளவுதான், அது தூக்கி குப்பைதான். இந்த வேதம் சொல்லி இருக்கிறதே அதோட அபிப்பிராயத்தையே இந்த மத்த அங்கங்கள்லாம், ஒரு அங்கம் அப்படின்னா என்ன, ஒரு ஆளு, ஆளுக்கு அங்கம் அப்படின்னா அங்கத்துக்கு முக்கியமா ஆளுக்கு முக்கியமா, அது போல வேதம் தான் அதுல உயிர் ஜீவன், வேதம் தான் முக்கியம், மத்ததெல்லாம் வேதத்தோட அங்கம். இதுல எதுல சொல்ல போறா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் எதிர்பார்த்துருக்கா. அப்படி எதிர்பார்க்கறதே பெரியவா என்ன பண்ணா,
அந்த உப அங்கம் அப்படின்னு சொன்னுமே அதுல புராணங்களும் வந்துடுறது. உன்னை நேர ஒத்தட்ட சொன்னா ஸ்ரீமத் பாகவதம் எடுத்துன்னு வா, பாகவத புஸ்தகத்தை எடுத்துன்னு வர சொன்னா. புராணங்கள்ல ஒன்னா நம்ம சொல்லின்னு இருக்கோம், அந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்தது. அதுல ஏழாவது ஸ்கந்தத்தை எடுன்னா, ஏழாவது ஸ்கந்தத்தை எடுத்தது, இத்தனாவது அத்தியாயத்தை எடுன்னு எடுத்தா, அதுல 23, 24, 25 என்ன ஸ்லோகம் பாரு அப்படின்னு பார்த்த. அந்த ஸ்லோகத்தை படிச்சு அவனுக்கு அர்த்தம் சொல்லுன்னா, அந்த ஸ்லோகம் என்னன்னு படி அர்த்தம் சொல்லு அப்படின்னு. நமக்கெல்லாம் ஆர்வமா இருக்கும் இது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது. ஆன்சர் இதானே, வேற ஒண்ணும் இல்ல. ஸ்ரீமத் பாகவதத்துல ஏழாவது ஸ்கந்தத்துல இந்த அத்தியாயம்னா வேற ஒண்ணும் இல்ல, பிரஹ்லாத சரித்திரம். பிரஹ்லாத சரித்திரத்துல வர்றது, ஓ இதுலயும் தெரியறது, இப்ப இனிமே மனுஷனா பிறந்தா அடைய வேண்டியதுக்கு வாழ்க்கையில பண்ண வேண்டியது என்ன, வாழ்க்கை நெறி என்னங்கிறது அந்த கீ சீக்ரெட் இதுக்குள்ளதான் இருக்குன்னு. அது எந்த ஐட்டத்துல வருது? பிரஹ்லாத சரித்திரம் அத்தனாம் பரிசுக்கு இருக்கு. அதுல எங்க அப்படின்னு, பிரஹ்லாதன் ஸ்கூலுக்கு போறான், அப்பா படிக்க வச்சார், நல்ல ஸ்கூல். அந்த தேசத்துல எப்படி இருந்ததுன்னர், நம்பூர் மாதிரி சமச்சீர் கல்வி, எடுத்தோடனே அம்டி டம்டி தான். அப்ப ஏற்பட்ட ஒரு அழகான மெக்கேலை சிஸ்டம், ஒன்னும் மெக்கேலைக்கு முன்னாலே ஹிரண்யகசிபு சிஸ்டம், அதை பார்த்துட்டு தான் மெக்கேலை அப்புறம் வச்சா. அதுல என்ன, தப்பி தவறி கூட ஒத்துரும், நாராயணான்னு சொல்லிடப்படாது, ஹரிஹரின்னு சொல்லிடப்படாது, சம்பவ மகாதேவான்னு சொல்லிடப்படாது, அப்படி ஒரு சிஸ்டம்னா அவன் வச்சிருந்தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிஸ்டம், எதை எடுத்தாலும் எந்த புஸ்தகத்தை எடுத்தாலும் என்ன திருப்பி திருப்பி ஹிரண்யகசிபு மகாத்மியம் தான். போறமே ரோட்ல போனா திருப்பி திருப்பி என்னத்தை பாக்குறோம், இதை பண்ணினவரே வாழ்க, அதை பண்ணினவரே வாழ்க. எங்க போனாலும் போஸ்டர் என்ன, பேனர் முழுக்கலும் போடுற பிரிண்ட் முழுக்கலும் இதான். வேடிக்கையா இருக்கும் தமிழ்நாட்டுல எல்லாம், இன்னும் இது எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கு. எல்லாம் இதுல என்ன, எரியற கொள்ளியில எந்த கொள்ளி வஸ்தி, இந்த நதி உடன்படிக்கை பண்ணினவரே கங்கையே தாயே வாழ்க அப்படின்னா கடைசியில உடன்படிக்கை தான் ஆச்சு, அதுக்கப்புறம் தண்ணி வரல, மண்ணும் வரல, ஒண்ணும் இல்ல, வெறும் கையெழுத்து போட்டதுக்கே இவ்வளவு கெட் அவுட். இந்த தண்ணி வந்தா என்ன ஆகும்னு தெரியல. இப்படி இல்லாம சிஸ்டம் இல்லையா, இதுதான் இரண்யகசிபு பண்ணி வச்சிருந்தான். திருப்பி திருப்பி எந்த புஸ்தகத்தை எடுத்தாலும் அவனோட பெருமைதான், மகாத்மியம் தான். இப்படி இருக்கு, இப்படி ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். இதுக்கு பெரிய பிரின்சிபல் என்ன, எஜுகேஷன் மினிஸ்டர் யாரு, சுக்ராச்சாரியார், அசுர குரு அவர் தானே, அவர் வாத்தியார். இந்த வாத்தியாரா இருந்ததுனால சுக்ரன் அப்படின்னு ரொம்ப புத்திசாலி அவர், அவருக்கு கவியின்னே பேரு எல்லாம் உண்டு. அவர் என்ன பண்ணிட்டார், இந்த பிரஹ்லாதனுக்கு உபநயனம் ஆக போறதுன்னு ஒன்னையே உபநயனம் பூனல் போட்டு வச்சு தண்டினீரானோன்னு அவர் கிளம்பினவர் தான் தீர்த்த யாத்திரன்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டார். இவன் பிள்ளைக்கு என்ன சொல்லி தரப்போறான்னு தெரியும், இவன் மத்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா அதுகள் தள்ளெழுத்து படிச்சானும், இதுவோ இவனை கிழிச்சு போடுறதுக்குன்னே பிறந்திருக்கு. சோ அதனால இந்த படிப்புக்கு இதுக்கு ஒன்னும் சர்டிபிகேட் வாங்க போறது இல்லைன்னு அவருக்கு தெரியும். அதனால இதுல போய் நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு என்ன பண்ணினு, நான் தீர்த்த யாத்திரை போறேன்னு கிளம்பிட்டார். பிரஹ்லாத நம்ம ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தானோ இல்லையோ இவர் கிளம்பிட்டார், இந்த கன்றாவிய நம்ம வாயால பாகவதனுக்கு உபதேசம் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவர் கிளம்பிட்டார் போல இருக்கு. பெரிய லீவு போட்டு போயிட்டார், லீவ் வேகன்சி வா புள்ளைக்கு வந்துருத்து, செண்டாமற்காலுக்கு வந்துருத்து, இவாதான் பாடம் சொல்லித்தரா. எல்லாம் திருப்பி திருப்பி ஓம் நமோ ஹிரண்யாய நமஹா, ஓம் நமோ ஹிரண்யாய நமஹா, இதே தன நித்தியம் எல்லாம் சொல்லி கொடுத்தா என்ன சொன்னாலும் பிரஹ்லாதனுக்கு ஏறமாட்டேங்கிறது, இவா சொல்லி கொடுக்கறது ஒன்னும் ஏறமாட்டேங்கிறது. ஆனா இவா விபரீதமா சொல்லித்தர சொல்லித்தர இதுக்கு ஞானம் ஏறிண்டே போறது. இப்படியே ஏறிண்டு இருக்கா எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. வாத்தியார்லாம் நம்ம அப்பப்போ அடிக்கடி அவன் டெஸ்ட் வைப்போம், என்னமோ சொல்றாளே SA1, SA2, FA1, FA2. இப்ப குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி அதெல்லாம் சொன்னா ஒருத்தருக்கும் புரியாது.
ஒரே சிம்பிள் சிஸ்டம் என்ன, எதை சொன்னாலும் புரியப்படாது, அவ்வளவுதான். என்ன பண்றோம்னு வாத்தியாருக்கும் புரியப்படாது, குழந்தைகளுக்கும் புரியப்படாது, பேரண்ட்ஸ்க்கும் புரியப்படாது, ஒத்துருக்கும் ஒன்னும் புரியப்படாது. ஆனா எல்லா வேறையும் நடக்கணும், ஜாம் ஜாம் நடக்கணும். அத போல இவன் எஃப்ஏ ஒன் எஃப்ஏ டூ எஃப்ஏ எல்லாம் அப்பப்போ டெஸ்ட் வைப்பான். அப்பப்போ இது வந்து ஏதாவது உளறிடும், ஃபெயில் ஆயிடும். உடனே நம்ம மலையிலேருந்து தள்ளு உருட்டு, இல்லையா பாம்பை கொடுத்து கடிக்க விடு, விஷத்தை கொடு, அவனும் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தான். ஒவ்வொரு எக்ஸாம்லயும் ஃபெயிலியூர் ஆறத்தே அது அத்தனைக்கும் வந்துட்டு எல்லாத்தையும் முழுங்கிட்டு விஷாதம் வந்து நிக்கிறது. மீரா மாதாக்கு என்ன பண்ணாலும் நேர் ராணா விஷத்தை கொடுத்தான், இந்தா கொஞ்சம் ஜூஸ் குடின்னு. அவ என்ன பண்ணா வாங்கி குடிச்சா. விஷக்கா பியார ராணாஜினை பேஜா பீவத மீரா ஹாசீரே அப்படின்னு ஜம்முன்னு சிரிச்சுண்டு கோகா கோலா குடிக்கிறாப்புல குடிச்சாலும் சிரிச்சுண்டே தெரியாத குடிக்கல. அவன் நினைச்சிருக்கா நம்ம விஷம் கொடுத்துக்கோ தெரியாதுன்னு, ஆனா அவ தெரிஞ்சுட்டேதான் குடிச்சாலும் அப்படின்னு அவளே படுறா. அது போல இவாளுக்கு எதை பண்ணாதான் என்ன, ஒண்ணுத்துக்கும் மசியே இல்ல. அப்படி இருக்கா, இதனால என்ன ஆயிடுத்து, செண்டாமற்கா பாடு திண்டாட்டமா போயிடுத்து. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹிரண்யகசிப்பு இவாள கோச்சுக்கிறான், நீ ஒழுங்கா படம் சொல்லித்தரல, நீ ஒழுங்கா படம் சொல்லித்தரல, என் சிலபஸ் படி சொல்லித்தரல, நீ ஓல்டு சிலபஸே நடத்தின் இருக்க. ஓம் நமோ நாராயணன் எல்லாம் ஓல்டு சிலபஸ், இப்போ நீ லேட்டஸ்ட் சிலபஸ் நடத்தல அப்படின்னு அவன் கத்துறான். இவாளானா நீ வேணா வந்து டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோ, நாங்க நீ சொல்லி கொடுத்த பாடத்தை தான் சொல்றான். அவன் என்னமோ தெரியல, ஸ்கூல்ல இருக்கிறதே ஒழுங்கா இருக்கிறாப்ல இருக்கு, வீட்டுல டெஸ்ட்ல எப்படி வழிஞ்சு போயிடறான், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு அவளால ஒண்ணும் பண்ண முடியல. இந்த பக்கத்துல இருக்க கோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஆச்சரியமா இருந்தது, இதுனே ஒரே வேடிக்கையா இருக்கு, நல்லா இருக்கு இந்த சீன் எல்லாம். அவளுக்கு ஒரு நாளைக்கு வாத்தியார் வரத்துக்கு லேட் ஆச்சு, சண்டாம இருக்காள். இப்ப கூட இருக்கிற குழந்தைகள் எல்லாம் கேட்டது, நிஜமாவே சொல்லு, நமக்கோ இந்த தேசத்துல நிச்சயம் நீ சொல்றாப்புல நல்ல படிப்பு படிக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. இங்க மருந்துக்கு கூட இந்த விஷயம் கிடையாது. நமக்கோ சொல்லிக் கொடுக்க வாத்தியாரும் அதையேதான் சொல்லித்தர, வாத்தியார்ட்ட கத்துக்கிறதுக்கும் நமக்கு சான்ஸ் இல்ல. நீ சொல்ற விஷயங்கள்லாம் நம்ம வெளியில போய் ஏதாவது கத்துக்கலாம்னா ஒரு இடத்துலயும் ஒரு இன்ஸ்டிடியூட்டும் கிடையாது, ஒரு டியூஷனும் கிடையாது. அப்படி இருக்கிறதே உனக்கு மட்டும் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது, இது ஒரு பெரிய அதிசயம்னா. நாட்டுல இல்லவே இல்லாத ஒண்ணு ஒருத்த புதுசா ஒருத்தன் தெரிஞ்சிருந்தான்னா ஒண்ணு சொன்னான்னா அது அதிசயமா தானே இருக்கும் எல்லாருக்கும். இந்த குழந்தை எல்லாம் கேக்குறது, நீ மட்டும் எப்படி கத்துட்ட, என்ன சொல்லு, எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடு அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆச்சரியம். அப்போ அந்த குழந்தைகளுக்கு பிரஹ்லாதன் உபதேசம் பண்றான். இதுதான் அந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தோட ஆரம்பம் தஸ்மாத் சர்வேஷு பூதேஷு தயா குருத சௌஹிருதம் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகம். அல்ல என்ன சொல்றான், முதல்ல பரு இந்த மனுஷனா பிறந்தவா பண்ண வேண்டிய காரியம் வேற ஒண்ணும் இல்லப்பா, எல்லா ஜீவராசிகள்டையும் அன்பா இருக்கணும், அவ்வளவுதான். தஸ்மாத் சர்வேஷு பூதேஷு தயா குருத சௌஹிருதம், அத்தனை ஜீவராசிகள்டையும் நாம அன்ப காமிக்கணும். இதுதான் மனுஷன் பண்ண வேண்டியது. வாழ்க்கையில நாம பண்ண வேண்டிய ஒரே காரியம், எல்லார்ட்டையும் எந்தவித பாகுபாடும் இல்லாத, எந்தவித வித்தியாசமும் இல்லாத, எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாத எல்லார்ட்டையும் அன்ப காமிக்கலாம். இத ஒண்ணதான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி காமிக்க முடியும். இந்த ஒண்ணுதான் யாராயிருந்தாலும் சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்க அடுத்த வாழ்கிட்ட போய் வேற எதையான காமிச்சேன்னாக்கா அவளுக்கு கோபம் வரலாம், தாபம் வரலாம், இனிமே துக்கம் வரலாம், சந்தோஷம் வரலாம், என்ன வேணா வரலாம். ஆனா இந்த அன்பை யாருட்ட போய் காமிச்சாலும் அவளுக்கு ஹிதமாதான் இருக்கும், பிரியமாதான் இருக்கும். ஒரே கடுகடுகடுன்னு இருக்கிறவன் கோச்சின்னு இருக்கிறவன்ட்ட கூட நம்ம போய் சிரிச்சுட்டு இதனா அட்லீஸ்ட் நமக்காகணும் குட் மார்னிங் அப்படின்னு ஒரு அரகுறை சிரிப்போடையான சிரிக்க வேண்டியிருக்கு. அந்த கோபத்தை வெளியில காமிச்சிக்க முடியல. இந்த அன்பு ஒன்னாலதான் ஜெயிக்க முடியும். அதனால்தான் பெரியவா என்ன பண்ணா யுனைடெட் நேஷன்ஸ்க்கு MSM போறது பாட்டு எழுதி கொடுக்கறது, மைத்ரீம் பஜத அகிலஹிருஜேத்ரீம் ஆத்மவதேவ பரான பிபஷத, எப்பேற்பட்ட உபனிஷத், அவ்வளவுதான் மகா பெரிவா உபனிஷத், மகா பெரிவா கீத, என்ன வேணா சொல்லலாம். அது இந்த மித்ரபாவம் அதான், அந்த அன்பு ஸ்னேகம் அப்படின்னு சொல்றமே இத பஜத, இத எல்லாரும் அன்பா இருன்னு கூட பெரியவா சொல்லல, அன்பா இருக்க ட்ரை பண்ணுங்கிற
ஏன்னா அப்படி அன்பா இருக்கிறது, எல்லார்ட்டையும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாத எல்லார்ட்டையும் அப்படியே அன்ப பொழியறதுங்கிறது சாதாரண காரியம் இல்ல. அந்த அன்பும் எப்படி இருக்கணும்னர், அவ்வியாஜ கருணையா இருக்கணும், எதிர்பாராத அன்பா இருக்கணும். நாம அவர்கிட்ட நாயக் சார் அவர்கிட்ட அன்பு காமிக்கணும், என்ன லாபம், கேட்டு பிரயோஜனம். அப்படி கேட்டோம்னா காமிச்சோம்னா அதுக்கு பேர் அன்பு இல்ல. அதான் வள்ளுவர் சொல்ற, அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள். அதுக்கு ஏதானு கதவை சாத்தி வைக்க முடியுமா? கார்த்தால 8 to 10 தான் இவர் அன்பா இருப்பார், மத்த நேரம் கடுகடுன்னு இருப்பார். ஒரு நாளைக்கு 100 பேர்ட்ட தான் அன்பா இருப்பார். இப்படி எல்லாம் ஏதாவது போட முடியுமோ? அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணும் இல்ல. அன்பா இருக்கிறவன் எப்ப பார்த்தாலும் அன்பா இருப்பான், எல்லாத்தையும் அன்பா இருப்பான், எங்கேயும் அன்பா இருப்பான், எப்படியும் அன்பா இருப்பான். அதனால அதுக்கு தாப்பாழுப்பாடுலாம் கிடையாது, அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் அன்பு. எதிர்பார்த்து பண்ணினா அதுக்கு பேர் அன்பு இல்ல, அதுக்கு பேர் பிசினஸ் அப்படின்னு பேரு. நான் உனக்கு அன்பு கொடுக்கறேன், நீ எனக்கு திருப்பி என்ன கொடுப்ப, 5 ரூபா பணம் கொடுப்பியா? இப்படி கேட்டா இதுக்கு பேர் பிசினஸ். நாம சுவாமிகிட்டயே தானே பண்ணிட்டு இருக்கோம், பக்தி பண்ணிட்டு இருக்கோம், பக்தி பண்றோம். ஆனா இந்த சுவாமிக்கு எல்லாம் கண்ணு இல்ல, காது இல்ல, வெயிறோம். நான் என்னமோ விழுந்து விழுந்தா எல்லாம் பண்றேன், ஆனா இந்த சுவாமி தான் என்ன சோதிக்கிறது அப்படின்னு. சுவாமிகிட்ட நாம எந்த சுவாமிகிட்டயும் அன்ப காமிக்கல, பக்தி பண்ணல. அந்த அன்புக்கு பேரு தான் பக்தின்னு பேரு, பிரியம்னு பேரு, லவ்னு பேரு, என்ன வேணா சொல்லுங்க. அது நாமளும் எப்ப பாக்கிறோம், இந்த சுவாமிகிட்டயுமே இந்த கிரேட் வச்சிருக்கோம். எந்த சுவாமிகிட்ட போனா உடனே பலிக்கும். பேப்பர் பேப்பரா பெறட்டுறோம், இந்த விதில வந்திருக்கா, அந்த புஸ்தகத்துல வந்திருக்கா, எந்த சுவாமியோட பெருமையை பத்தி வந்திருக்கு, எந்த குருஜியை பத்தி பிரமாதமா வந்திருக்கு, யார்கிட்ட போனா என்ன கிடைக்கும், இதான் வருது. அதாவது எந்த கடையில போனா நல்ல சாமான் கிடைக்கும்ங்கிறப்பதான் இதுவும். இதுக்கு பேர் அன்பு இல்ல. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத, காரணம் இல்லாத, காரியம் இல்லாத பொழியறதுக்கு பேர் அன்பு, நிஜமான அன்பு. அந்த நிஜமான அன்பு செலுத்தணும். அதுதான் பெரியவா சொல்ற மைத்ரியும் பஜத்த. அப்படி பண்ணினீன்னா என்ன பண்ணும், அதனால என்னத்தை திரும்ப ஜெயிக்கலாம்? நீ ஆட்டாம்பாம் போட்டா என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு நாட்டை தான் ஜெயிக்கலாம், ஒரு டெரிட்டரிய தான் ஜெயிக்கலாம். அதுல உள்ள ஜனங்களோட மனசை ஜெயிக்க முடியுமோ? அவள்கிட்ட பிரியத்தவனால அடைய முடியுமோ? முடியாது. ஆனால் நீ இந்த அன்புங்கிற ஆயுதத்தை தூக்கி போட்டீங்கன்னா என்ன பண்ணும், அன்பா இருந்தீங்கன்னா அகில ஹிருத் ஜேத்ரி, உலகத்தில் உள்ள அத்தனை இதயங்களையும் கொள்ளை கொள்ளாம் ஜெயிச்சுள்ளாம். பாக்கிறமே, இது ஏதோ வெறும் உபதேசமா பண்ணாரா, அவர் அப்படிதான் இருந்தார் அப்படிங்கறதுக்கு பின்னால நிகழ்ச்சிகள்லாம் பார்க்க போறோம். அப்படி இருந்ததுனாலதான் இன்னைக்கு யாரு இருந்தாலும் பெரியவா பெரியவா அப்படின்னா அவளுக்கு அறியாத கண்ணில தண்ணி வரத்துக்கு காரணம், அவர்கிட்ட அன்பு ஒழுகிறதுக்கு காரணம், அவர் நிஜமான அன்பை எல்லாத்தையும் காமிச்சதுதான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அத்தனை பேர்த்தையும் ஒரே மாதிரி அன்பு காமிச்சிருக்காருன்னு தெரியுது. அதனாலதான் எல்லாரோட ஃபீலிங்கும் ஒரே மாதிரியே இருக்கு, எல்லாரோட உணர்ச்சியும் ஒரே மாதிரியே இருக்கு. இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலான விஷயம், சும்மா பெரியவா பெரியவா கதை கேட்டு பார்த்து கேட்டு படிச்சு போறாது, அப்படியே உரைச்சு பார்த்தாதான் தெரியாது, உள்ளுக்குள்ள கவனிச்சாதான். அப்பதான் பெரியவாளோட விஸ்வரூபம் தெரியும். பெரியவான்னா நிஜமா பெரியவர் அப்படின்னு அப்பதான் தெரியும். ஆத்மவ தேவ பரானபி பஷ்யத யுத்தம் தேஜத ஸ்பர்தாம் தேஜத தேஜத பரேஷ்வக்ரமமாக்ரமணம் ஜனனி பிருத்திவி காமதுகாஸ்தே ஜனகோ தேவா சகல தயாளு தாம்யத தத்த தயத்வம் ஜனதாஹ ஸ்ரேயோ பூயாத் சகல ஜனான. அப்படி ஒரு பாட்டு எம்எஸ்எம்மாவே எதிர்பார்க்கல. யுனைடெட் நேஷன்ஸ்ல அழைப்பு வந்திருக்கு, அங்க போய் பாடணும்னு தான், பெரியவா அனுகிரகம் பண்ணும், நல்லபடியா பாடிட்டு வரணும்னு தான் கேட்டா. அப்ப பெரியவாளாவே இத எழுதி கொடுத்து அவளுக்கு ஒரே சர்ப்ரைஸ். பெரியவா எப்பொழுதும் தன்னை அப்படியெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க மாட்டா. இது என்னமோ அவளோட கருணை, உலகத்துல அத்தனை பேர் மேலையும் அன்பு பொங்கிண்டு இப்படி வார்த்தையா வந்துடுத்து. அதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு வந்து வசந்த் தேசாய் அப்படின்னு பெரிய இசை மேதை, அவர் தான் இந்த டியூன் பண்ணினது, பண்ணி அது அப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ்ல போய் பாடினாவா. அப்படி சொல்றார் அப்படின்னா அவர் அந்த அப்படி இருந்தாதான் சொல்ல முடியும். இதைத்தான் பிரகலாதன் சொன்னான், நீ தயாகுருத சௌஹிருதம் சர்வேஷு பூதேஷு. இந்த பிரபஞ்சத்திலுமே மனுஷால்ட்ட எல்லா மனுஷால்ட்டையும் அன்பாருன்னு கூட சொல்லல,
அத்தனை ஜீவராசிகள்ட்டையும் அன்பா இருங்கிறான். அது ஈயா இருக்கட்டும், எறும்பா இருக்கட்டும், கொசுவா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், மட்டையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாமே ஈஸ்வர சிருஷ்டியிலே அது எதுக்குன்னு ஒரு ஜீவன் இருக்கும் இல்லையோ. அதனால அத்தனை ஜீவராசிகள்ட்டையும் அன்பாயிரு, அன்ப காமி. தயா குருத சகுருனா இரக்கத்த காமி. ஏன் அப்படின்னா இவன் கிளாஸ் எடுக்கிறது அத்தனையும் அசுர குழந்தைகளுக்கு. இந்த அசுர குணமே என்னென்ன, தேவகுணம், தேவர்கள், அசுரர்கள் அப்படிங்கிறோம். இந்த தேவகுணத்துக்கும் அசுரர்களுக்கும் என்ன வித்தியாசம்? சின்னதா இந்த கேரக்டர் ஒண்ணுதான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கும். மற்றபடி நடவடிக்கை பார்த்தாக்க அசுரால்லாம் தேவள்ள போல இருக்கும், தேவர்களோட நடவடிக்கை சில சமயத்துல ரொம்ப கனாபினான்னு கூட இருக்கும். ஆனால் அவளோட கேரக்டர், பேசிக் கேரக்டர் என்ன அப்படின்னர், எல்லாத்தையும் அன்பு செலுத்துறது, பிரியத்தை காமிக்கிறது தேவகுணம். எல்லாத்தையும் இரக்கம் இல்லாத நடந்துக்கிறது அசுரகுணம். இதுதான் நாம ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம். எவனானும் கொஞ்சம் முரட்டுத்தனமா இருந்தா அவங்க கிடக்கும் அசுர பய. இந்த அசுரகுணம்ங்கிறதே அடுத்த வாழ்க்கை இரக்கம் இல்லாத இருக்கிறது தான். அதனாலதான் இவன் என்ன சொல்றான், தயவ காமிப்பா, அடுத்த வாழ்க்கை இரக்கத்தை காமிப்பா. ஆச்சரியம் பாக்கிறமே, உலகத்துல எத்தனை வயலன்ஸ் நடக்கிறது, எவ்வளவு டெரரிசம் எல்லாம் இருக்கு அப்படின்னா, தன்னோட உசுறு போனாலும் பரவாயில்ல, ஒரு ஊரே அழிஞ்சா பரவாயில்ல அப்படின்னு பாம கட்டின்னு வந்து வெடிக்கிறான் அப்படின்னா, எப்பேற்பட்ட அசுரகுணமா இருக்கணும் அவனுக்கு, எப்பேற்பட்ட இரக்கம் இல்லாத இருக்கணும். என்ன ஒண்ணும் தெரியாத ஸ்திரீகள், ஏதோ கடைக்கு கண்ணுக்கு கண்ணிக்கு போயிட்டு இருக்கிற ஸ்திரீகள், குழந்தைகள், வயசான வயசான எத்தனை பேர், எவ்வளவு பாதிப்பாருது நமக்கு ஒண்ணுமில்ல. ஒரு நியூஸ்ல பாக்குறதையே நமக்கு அப்படியே நாலு நாளைக்கு சாப்பாடு இறங்க மாட்டேங்கிறது மனசு தாபமா இருக்கு அப்படின்னா, இது அவ ரொம்ப அழகா பண்றா அப்படின்னா, தைரியமா பண்ணானே, எவ்வளவு ஒரு இரக்கம் ஈவரக்கம் இல்லாத ஜென்மாவா இருக்கணும். இதுதான் அசுரத்தனம். அவளுக்கு என்ன பண்ண முடியும், இதை விட இரக்கத்தை காமின்னு தான் சொல்லலாம். அதத்தான் பிரகலாதன் சொல்றான், நம்மளோட பிறவி குணமே அசுர குடும்பத்துல பரம்பரையில பிறந்ததுனால நம்ம ஜீன்லயே இந்த இரக்கம் இல்லாத தன்மை தான் இருக்கு. அதனால அதை மாத்திக்கணும், எல்லாத்தையும் அன்பா இருக்கணும். இந்த இரக்கத்தை காமிக்கிறதுக்கு தான் அதையே இன்னும் கொஞ்சம் மேல போச்சுன்னா எலவேட்டடா இருந்ததுனால் அதுக்கு பேர் அன்புன்னு பேர். அதுக்கும் மேல எலவேட்டடா போச்சுன்னா அதுக்கு பேர் தான் காதல்னு பேர், லவ்னு பேர். நாம லவ் அப்படின்னா என்னமோ அதை இனிமே எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ, விரசமாக்க முடியுமோ அப்படி வச்சுட்டு இருக்கும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஆனால் இருக்கிறதுலே உயர்ந்தது இரக்கம், அதுக்கு மேல அன்பு, அதுக்கும் மேல பக்தி, அதுக்கும் மேல காதல், லவ். அதனால்தான் மகான்கள்லாம் என்ன பண்ணார், பக்தி பண்ணு அப்படின்னு சொல்ல, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரதமை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாய். மகான்கள்லாம் நாயிகா அபாவத்துல தங்களை பாவிச்சுண்டு பகவான நாயகனா வச்சுண்டு இந்த லவ் ஸ்டோரி மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்ன, அவ்வளவு உயர்ந்த ஸ்தானம், ஆனா அதை எவ்வளவு கீழே நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கும், அதோட பேரை எப்படி கெடுத்துட்டு இருக்கும் அப்படின்னு தெரியல. அப்படி ஒரு உயர்ந்தது, அதைத்தான் அந்த காதல் அன்பு வரும். அப்படி போ, அந்த ஸ்டேஜுக்கு போகணும். இந்த அன்புங்கிறது, இந்த இரக்கம்ங்கிறது அந்த அளவுக்கு போகணும். இத பிரகலாதன் உபதேசம் பண்றோம். அதனால அன்பை காமிக்கணும்ப்பா, இது மனுஷாலாலதான்ப்பா முடியும். மத்த விலங்கினத்துக்கெல்லாம் கூட அன்பா இருக்கணும்னா ட்ரெயின் பண்ணினாதான் இருக்கும். என்ன பண்ணும், நாம பிரமாதமா அல்சரேஷன் டாக வாங்கி அதுக்கு நல்ல மாசம் 10,000 ரூபாய் செலவழிச்சு வளர்த்து எல்லாம் பண்ணினோம்னா, அது நம்மள்ட எஜமானன்ட்ட மட்டும்தான் அன்பா இருக்கும். அவன் வந்தாதான் கொலைக்காது கிடைக்காது. அவாத்திலேயே அவ அப்பா அம்மா உறவுகாரா வந்தா கூட விழுந்து புடுங்கும். மாடு அப்படின்னா கறக்கிறவனதான் முட்டாது, மத்தவன் போனாக்க உடனே கும்ப காமிக்க முட்டும். இப்படி எந்த ஜீவராசிகளா இருந்தாலும் என்ன பண்ணும், போனா போறதுன்னு ட்ரெயின் பண்ணினதுனால அவன்கிட்ட மட்டும் ஏதோ கொஞ்சம் ஒழுங்கா இருக்கும். பாம்பு பிடாரன்ட்ட கூட என்னன்னு சொல்லுவாளே, வசனம் சொல்லுவாளே, பாம்பு பிடாரனுக்கு பாம்பாலதான் சவ அப்படின்னு. இப்ப வேணா அது அதோட குணமே போடுறதுதான், அது இப்ப ஏதோ இவனுக்கு ட்ரெயின் பண்ணி வைக்கிறதுனால வேற தலையெழுத்தேன்னு இவன்கிட்ட இவன் மகுடிக்கெல்லாம் ஒத்துன்னு இருக்கு இல்லையா. என்னைக்கு அது ஸ்வரூபத்தை காமிக்குமோ ஸ்வரபாவத்தை காமிக்கோ தெரியாது.
அதனால வேற எந்த ஜீவராசியிலும் அடுத்த ஜீவன்ட்டு அன்பை காமிக்க முடியாது. மனுஷனுக்கு ஒத்தனுக்கு தான் இந்த சௌகரியம், அடுத்த வாழ்க்கை அன்பை எக்ஸ்பிளிசிட்டா வெளியில காமிக்கலாம், நான் பிரியத்தை காமிக்கிறேன் அப்படிங்கறத தெரியறாப்புல அடுத்தவா உணர்றாப்புல காமிக்க முடியும். அப்படி பண்ற ஒரு வசதி இருக்கிற நாம அதை அடுத்த வாழ்க்கை காமிக்கலைன்னா அப்புறம் நமக்கு ரெண்டு காலு ஒரு வாலு குறைச்சல் அவ்வளவுதான், மற்றபடி அதுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லைன்னு ஆயிடும். இத பிரகலாதன் வலிய வாளுக்கு உபதேசம் பண்றான். அன்புதான்ப்பா, மனுஷனா பிறந்தவன் பண்ண வேண்டிய காரியம், சுலபமா பண்ண முடிஞ்ச காரியம். இதுக்கு ஒரு செலவு வேண்டாம், இனிமே ஒரு இடத்துல போய் ட்ரைனிங் வேண்டாம், டியூஷன் வேண்டாம், சர்டிபிகேட் வாங்க வேண்டாம், ஒன்னும் வாங்க வேண்டாம், காசு பணம் செலவு இல்லை. எல்லாத்தையும் யாரா இருந்தா இத வேடிக்கை என்னென்ன எத்தனை வாரி வாரி அடுத்த வாளுக்கு கொடுத்தாலும் இன்னும் தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கும், ஜாஸ்தி தான் என்றுக்குமே வழியே இது குறையாத செல்வம். இந்த அன்பை காமிக்கணும் அப்படின்னு சொல்றோம். உடனே நாம கேட்போம், சரி சார் அடுத்த வாழ்க்கை அன்பு காமிச்சா நமக்கு என்ன லாபம்? ஏன்னா நமக்கு இந்த வியாபாரம் பண்ணியே தானே பழக்கப்படுத்து, எதை பண்ணினாலும் இதை பண்ணினா என்ன லாபம்? சப்தாகத்துக்கு வந்தா என்ன சார் கிடைக்கும், என்ன கிடைக்கும்? சுண்டல் கிடைக்கும். எதுக்காக இதெல்லாம் பிரசாதம் எல்லாம் போடுறா? வேற ஒண்ணும் இல்ல, நாம சங்கீத பஜனை கேட்டா ராமநாமா சொன்னாக்க அப்ப ராம முழுக்களும் ராமநாமா சொல்லி இருக்கேன், புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னா யாரானு வருவனோ? வச்சுங்கோ, நீங்களே வச்சுங்கோ புண்ணியத்தை. போனா ஏதோ நல்ல சாப்பாடு கிடைக்கும், ரெண்டு வேளை ஒரு நாளைக்கு அடுப்பு முட்டுறது நல்லதா போச்சு, ராதா கல்யாணம் நடந்தாக்க நமக்கு ஒரு நல்லது, மூணு வேளை சாப்பாடு மிச்சம், டிஃபன் மிச்சம், வேளா வேளைக்கு ஜம்முன்னு கிடைக்கிறது. இப்படி ஏதாவது கொடுத்துதானே நம்மள இது பழகி போயிடுத்து நம்ம மனசு. எதை பண்ணினாலும் என்ன கிடைக்கும், எதை பண்ணினாலும் என்ன கிடைக்கும், இதை பண்ணினா என்ன கிடைக்கும், அதை பண்ணினா என்ன கிடைக்கும், இப்படியே அலையறது இல்லையா? இந்த சைக்காலஜியை புரிஞ்சுட்டு பிரகலாதன் என்ன பண்றான், இந்த குழந்தைன்னு கேட்டுரும் அடுத்தது, என்னப்பா அது எல்லாத்தையும் அன்பகாமிங்கிற, இப்ப அன்பகாமிச்சா நமக்கு என்ன லாபம்? உடனே அதுக்கு சொல்றான், இப்படி எல்லாத்தையும் அன்ப காமிச்சின்னா என்ன ஆகும்னா நாம இன்னொத்தனோட அன்பை சம்பாதிச்சுள்ளோம். யாருன்னர் அதோக்ஷஜனான பகவானோட அன்பை சம்பாதிச்சுள்ளோம். இப்படி எல்லா ஜீவராசிகள்டையும் நாம காமிக்கிற அன்புனால சந்தோஷம் அடைஞ்சு அந்த பகவான் நம்ம மேல அன்பு காமிக்கிறோம். நாம அந்த பகவானோட கருணையை அடையறதுக்கு தானே என்ன இல்லாமோ இத்தனை காரியங்கள் பண்றோம். அத்தனை காரியமும் நாம பண்றது இனிமே பூஜையா இருக்கட்டும், ஜாபமா இருக்கட்டும், தபமா இருக்கட்டும், யாக யோக போக எத்தனையும் என்ன காரியம் பண்ணினாலும் கர்ம பக்தி ஞானம் என்னவனா சொல்லுங்கோ, இது அத்தனையும் திருப்பி திருப்பி ஒன்னே ஒன்னுத்துக்கு தான், பகவானோட பிரீத்தியை அடையறதுக்கு தான். எந்த காரியம் இருக்கட்டும் சங்கல்பம் என்ன பண்ணோம், அமோபாத்த சமஸ்த துர்தக்ஷேத்வரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், நாம் பண்ற சந்தியாவந்தனத்தினால பரமேஸ்வரன் பிரீத்தி அடைய போறான், நாம் பண்ற உபாசனத்தினால பரமேஸ்வரன் பிரீத்தி அடைய போறான், நான் எங்க அப்பாவுக்கு பண்ற தவசத்தினால பரமேஸ்வரன் பிரீத்தி அடைய போறான், நாம் பண்ற பூஜையினால பரமேஸ்வரன் பிரீத்தி அடைய போறான் அப்படின்னு. இப்படி எல்லாத்துக்கும் ஒரே அப்செக்டிவ் என்ன இருக்குன்னு, பரமேஸ்வரனை பிரீதி பண்றது, அவனோட பிரீத்தியை சம்பாதிச்சுக்கணும் அவ்வளவுதான். இந்த பரமேஸ்வரனோட பிரீத்தி அடையறதுக்கு நாம வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் நாம அன்பை காமிச்சோம்னா தானே ஆட்டோமேட்டிக்கா அவனோட அன்பு நம்ம மேல வந்துடுறது. எந்த சங்கல்பத்திலேயானு உண்டோ, என்னோட மமோபாத்த துருதக்ஷே துவாரா, மம பத்னி பிரீத்தியர்த்தம், மம புத்திர பிரீத்தியர்த்தம், ஏதானே என் பொண்டாட்டிக்கு பிடிக்கும், எங்க மாமனாருக்கு பிடிக்கும், அதனால இந்த காரியம் பண்றேன், யாருக்கான ஒரு சங்கல்பம் உண்டோ? கிடையாது. என்ன பண்ணுவோம், நாம இதுக்காக பண்ண உட்காந்து பத்திக்கு பிரீத்தியா வரும், வர ஆரம்பிச்சிருவார், எப்ப பரு பூஜைன்னு நம்ம கழுத்தா இருக்கிறார். அந்த பரமேஸ்வரனோட பிரீத்தி அடையலாம், பகவானோட பிரீத்தி, அதோக்ஷஜனான பகவானோட பிரீத்தி அடையறோம். அதுக்கு சுலபமான வழி எல்லாத்தையும் நாம பிரியத்தை காமிக்கிறது. கிராம்ச்சனா இன் டர்ன் அதுக்கு பலனா அவனுடனே பிரீத்தி அடைஞ்சு, ஏன்னர் அவன் தான் சர்வாந்தராத்மா, அத்தனையாவும் அண்டச்சராச்சரமும் சர்வ வியாபகனா அவன் இருக்கிறதுனால நாம எந்த ஒரு பொருள் மேல அன்பை காமிச்சாலும் அதுக்குள்ள அந்தரியாமியா இருக்கிற அந்த பகவானே அது சேர்றதுனால நேச்சுரலி அவனுடனே நம்மள்ட்ட அன்பை காமிக்கிறான், அருள் செய்யறான். சரி, உடனே இப்ப பகவானோட அருள் நைக்கு கிடைச்சா என்ன கிடைக்கல, என்ன என்ன இதுல என்ன சார் லாபம், அடுத்த கேள்வி வருமோ இல்லையோ? உடனே அதுக்கு பதில் சொல்ற,
அப்படி அந்த பகவானோட அன்பை அடைஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ இனிமே அடையறதுக்கு ஒண்ணுமே பாக்கி இல்லை. நமக்கு எல்லாருக்கும் எதையோ அடையணும், இதை அடையணும், அதை அடையணும், அதை அடையணும், இதை அடையணும், அவ அதை அடைஞ்சிட்டா நான் உடனே இதை அடைஞ்சோன்னு இப்படிதானே நம்மளோட மனசு தவிக்கிறது. அப்படி நாம தவிக்கிற இதெல்லாம் அடையறதுக்கு ஒரே வழி என்னன்னு முதல்ல அதுக்கு வேண்டியது கேபிட்டல் என்ன, நாம நினைச்சதெல்லாம் அடையறதுக்கு வேணுங்கிற ஒரே கேபிட்டல் என்னன்னு பகவானோட அருள்ங்கிற அவனோட அன்பு கிருபை. அந்த அன்பை அடையறதுக்கு ஒரே ரூட் என்னன்னு நாம எல்லாத்தையும் ஒரு அன்பை காமிக்கிறது. இவ்வளவுதான் சிம்பிள் மனுஷனோட வாழ்க்கை நெறி. இப்படி அடைஞ்சுட்டா எல்லாம் நாம அடைஞ்சிடுறோம் பகவானோட கிருபைன்னா, இன்க்ளூடிங் மோக்ஷம். தர்ம அர்த்த காம மோக்ஷம், அறம் பொருள் இன்பம் வீடு, இது அத்தனையும் அவனோட கிருபையினால கிடைச்சுடுறது. சதுர்வித பல புருஷார்த்தம், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இனிமே அடையறதுக்கு ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். ஒரு வாழ்க்கையில மனுஷன் அடைய வேண்டியது இந்த நாலு தான். இந்த நாலு அடையறதுக்கு முதல்ல நாம அடைய வேண்டியது பகவானோட அன்ப கிருபைய. அதை அடையறதுக்கு நாம செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நாம அன்பு செலுத்த வேண்டியது. இவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சுட்டான் பிரகலாத். இதைத்தான் அந்த குழந்தைகளுக்கு உபதேசம் பண்றான். இதுதான் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. இத பெரியவா எடுத்து அவனுக்கு சொல்லுன்னா, இத சொல்லி பெரியவா வியாக்கியானம் பண்றா பண்ணினா பெரியவா தமிழ்ல தான் சொல்றா. அந்த பையன் அப்படியே கண்ணால தண்ணி வந்தது, கேட்டு நின்னான். பெரியவா தமிழ்ல சொல்லிட்டு இத அவனுக்கு புரியறாப்புல இங்கிலீஷ்ல மாத்தி சொல்லுன்னா, உடனே அவன் சொன்ன வேண்டான்னா, வேண்டாம் நீ சொன்னதே எனக்கு புரியறது. ஏன் அப்படின்னா, அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள், அன்புன்னு அன்பாயிருன்னு சொல்றதுக்கு இனிமே தமிழ்ல சொல்லணுமா, மராட்டியில சொல்லணுமா, ஹிந்தியில சொல்லணுமா, இங்கிலீஷ்ல சொல்லணுமா, என்ன சொல்லணும்னர், அன்பாயிருன்னு எதுல சொன்னாலும் நாம சொல்றதே அந்த அன்புல சொன்னோம்னா எல்லாருக்கும் புரிஞ்சிடும். அன்பாரு அப்படின்னு சொன்னாவனா கேட்கணும், என்ன சொல்றார் சார்? ஒண்ணும் இல்ல, அன்பாருன்னு சொல்ற. அன்பாருன்னு சொல்றாரா? பயமா இருக்கு. அன்பா இருன்னு சொன்னா போறாது, வாயில வார்த்தை மட்டும் வந்தா போறாது, அது எப்படி இருக்கும்னு டேஸ்ட் பண்ணி காமிக்கணும். அது எப்ப முடியும்? நமக்கு முதல்ல அந்த டேஸ்ட் தெரிஞ்சிருந்தாதான். இத பெரியவா சொன்னா, அதனால அவன் சொன்னா, அவ சொல்றதுலயே புரியறது, எனக்கு ஒன்னும் லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளமும் இல்ல, புரியறதுன்னா புரிஞ்சுடுத்து. இப்போ கடைசியில பைனல் ரிசல்ட் இதுன்னா ஓட்டு எண்ணிக்கை மாதிரி. இப்போ இத்தனை பேர்ட்ட கேள்வி கேட்டான், எல்லாரும் பதில் சொல்லியிருக்கான், இவன் மனசை தொடல. இப்ப சங்கராச்சாரியாரும் பதில் சொல்லியிருக்கார், இதுவான அவனுக்கு மனசை தொட்டுதா இல்ல இதுக்கப்புறம் இன்னொரு இடத்த தேடின்னு போப்பறானா தெரியாது. கண்ணால தண்ணி கொட்டுறது அவனுக்கு. நமஸ்காரம் என்ன, என்னோட மிஷன் ஓவர் ஆச்சுன்னா, பூர்த்தியாச்சு, இதுக்குதான் அலைஞ்சேன்னா. எனக்கு பிஹெச்டி ஹெச்டி எல்லாம் வேற விஷயம், நான் ஏதோ பிஹெச்டிக்குன்னு ஏதோ ரிலீஜன் எடுத்துட்டேன், ஆனா எடுத்துட்டதே ஒரு பெரிய அனுகிரகமா போயிடுத்து. கடைசியில என்ன ஏதோ ரூட்ல கொண்டு விட்டு இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல கொண்டு விட்டுருத்து, அது கடைசியில எங்கெல்லாமோ தேடி இங்க கொண்டு பெரியவாழ்கிட்ட விட்டுது. விட்டா இங்க கிடைச்சது அதோட ஆன்சர். இந்த அன்பா இருக்கிறதான் மனுஷன் பண்ண வேண்டியது, அவனோட வாழ்க்கை நெறி. இவனை இத பண்ணிட்டான்னா அப்புறம் இவன் எல்லாத்தையும் அடைஞ்சவன் ஆயிடறான், பூர்ணமா ஆயிடுறான் அப்படிங்கறத சொன்னா, இது பிரகலாத சரித்திரத்துல இருக்கு, இதுதான் பாகவதத்துல சொல்லியிருக்கணும். நாமளும் தான் விழுந்து விழுந்து பாகவத சப்தாகம் பண்றோம், பாராயணம் பண்றோம், எல்லாம் பண்றோம். எதுக்கு பண்ணணும்? ஒண்ணும் வேண்டாம், இந்த மூணு ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணாலே போறோம். பாராயணம் பண்ணா மட்டும் வந்துருமா என்ன? பாராயணம் பண்றதையே கோச்சுப்போம், நான் பாராயணம் பண்றதை ரேடியோ போடாத. தஸ்மாத் சர்வேஷு பூதேஷுன்னு வாயில் என்னமோ வார்த்தையை சொல்லிட்டு இதை கத்தினா பிரயோஜனம் இல்ல, அனுபவத்துக்கு வரணும். எந்த கிரந்தத்தை படிச்சாலும் சரி, தனம் இத்தனை ஸ்லோகம் படிக்கிறோமா, இத்தனை கிரந்தம் படிக்கிறோமா, அது பிரயோஜனம் இல்ல. அதுல சொல்ல இருக்கிறது என்ன, அது ஜீவன் என்ன, அது துளியான நம்ம மனசை தொட்டிருக்கா இல்ல, இன்னைக்கு தொடலேனாலும் என்னைக்கான தொடரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கா அப்படின்னு ஆலோசனை பண்ணணும். அப்படி பண்ணினாதான் அது ஆத்மார்த்தமா பண்றது, ஆத்மார்த்தமா பண்றது அப்படின்னு இல்லையா. மெக்கானிக்கலா எல்லாம் ஒரு ரிச்சுவல்ஸோட அதுவும் ஒண்ணு, அவ்வளவுதான். அதுக்கு டைம் வேஸ்ட், அவ்வளவுதான்.
நாஸ்தீகர்கள்லாம் கண்டனம் பண்றது இதைத்தான் கண்டனம் பண்றான். நீ ஏதானும் பண்ணி உன்னோட ஆத்மா அனுபவம் ஏற்படாத உனக்கு ஒரு அது பலன்ல அதுல வராத நீ என்னதான் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆயிரக்கணக்கான 30 வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கேன் சார். எஸ் வி ராதாகிருஷ்ண சாஸ்திரி அப்படின்னு பெரிய வித்வான், அவர் என்ன பண்ணார், பெரியவாழ்கிட்ட வந்தார். இவ பரம்பரையே பெரிய வித்வான்கள் பரம்பரை, இன்னும் 90 வயசுக்கு மேல அது ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். தேவி உபாசகர், அம்பாள் உபாசகர், பெரியவாழ்கிட்ட கர்னூல்ல இருக்கா வந்தவர் சொன்னார், இது நான் ஆத்துல பூஜை பண்றேன், தனம் விடாத பூஜை பண்றேன், ஆனால் பூஜை பண்றதுன்னா என்னமோ ஒரு குறை இருக்கிறாப்புல இருக்கு. அந்த பூஜை பண்ணினதெல்லாம் ஒரு திருப்தி நிறைவு ஏற்படுமோ இல்லையோ, நம்ம ஒரு காரியம் பண்ணானா அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரணுமே, நிறைவு வரணுமே, அது இல்லாத மாதிரி இருக்கு. பெரியவாதான் அதுக்கு நிறைவரத்துக்கு நிறைவடைய அனுகிரகம் பண்ணும்னா, பெரியவா பூஜை நீ பண்ற நிறைவு நீ தான் அடையணும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் வந்துன்னா, உனக்கே தெரியறது நீ பண்ற பூஜையில ஏதோ குறை இருக்கு, நிறைவு அடையலன்னு தெரியறது, அது அப்புறம் என்னன்னு அந்த குறைன்னு தெரிஞ்சுக்கோயே, தெரிஞ்சு கண்டுபிடிச்சுன்னு அதை சரி பண்ணிட்டீங்கன்னா நிறைஞ்சு போயிடுறது, அதுக்கப்புறம் எங்கிட்ட வருவானே அப்படின்னு. நீ என்ன வச்சுன்னு பூஜை பண்ணு, இல்ல அம்பாள் படம் இருக்கு, ஸ்ரீவித்யா உபாசர் பண்ணின்னு இருக்கேன், சரி எப்படி பூஜை பண்ணு, இல்ல அம்பாள் விக்கிரகம் இருக்கு, படம் இருக்கு, ஸ்ரீ சக்கரம் இருக்கு, வச்சுன்னு பூஜை பண்ணு, போறோம் இன்னும் 2 வேணா வச்சுக்கோ, ஏதாவது ஒண்ணு வச்சுட்டா போறாதோ, அம்பாள் படமும் இருக்கு, விக்கிரமும் இருக்கு, ஸ்ரீ சக்கரமும் இருக்கு, எல்லாம் இருக்கு, இத்தனை 1-3 வச்சுட்டு பூஜை பண்ணியும் கடைசியில கண்ட பலன் என்ன, நிறைவு ஏற்படல, அவ்வளவுதான். பெரியவா சொன்னா எத்தனை வருஷமா பூஜை பண்ண, ஆயிடுத்து ஒரு 40 வருஷம் ஆக போறது அப்படின்னு. உடனே பெரியவா சொன்னா 40 வருஷமா பூஜை பண்ணின்னு இருக்க, இன்னமும் உனக்கு நிறைவு ஏற்படல, அதனால உன்னை திருத்த என்னால முடியாதுன்னா. பெரிய வித்வான் ராதாகிருஷ்ண சாஸ்திரினா சாதாரண மனுஷன் இல்ல, அவருக்கு தூக்கி ஏறிப்பட்டது, என்னை அது இவ்வளவு கட் த்ரோட்டா இருக்க, கட் அண்ட் ரைட்டா பேசுறேன். உடனே அவர் சொன்னார், என்னால முடியல. உடனே பெரியவா சொன்னா, 40 வருஷமா நீ பூஜை பண்ணியே உன்னாலேயே உனக்கோ குறை என்னன்னு தெரிஞ்சு கொடுத்து, நிறைவடையலன்னு தெரிஞ்சு கொடுத்து, அப்போ உன்னால அதை பூர்த்தி பண்ணிக்க முடியலன்னா என்னால உன்னை எப்படி பூர்த்தி பண்ண முடியும், அதனால உன்னை திருத்தவே முடியாது, ஓ தான் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் சொன்னார், என்னால பண்ண முடியலன்னு தான் பெரியவாள்கிட்ட வந்திருக்கேன், அதனால பண்ண முடியாதுன்னு பெரியவா சொல்லப்படாது, என்னால முடியாதும் பெரியவாளால முடியும், பெரியவா பண்ணணும் அப்படின்னு. உன்னால முடியாதுன்னு வேணா நீ சொல்லலாம், என்னால முடியும் நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஆர்கியூமெண்ட், தகராறு எல்லாம் பட்டி மண்டபம் தான் நடக்குங்க, என்னால முடியாது நீ போப்போ அப்படின்னு. அவருக்கு ரொம்ப மனசு வெறுத்து போயிடுது, இவர் என்னமோ பெரியவாள்கிட்ட சொன்னா அப்படியா, ஒன்னும் சிம்பிள், இது அப்படி மாத்திக்கோ, அது அப்படி ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ண போறாளாக்கும்னா ரொம்ப ஹார்ஷா பேசுறா. அவருக்கு என்ன பண்ணது தெரியல, அழுக வந்துருத்தோ, அழுதர் நமஸ்காரம் பண்ணார், என்னால முடியல கதி இல்லைன்னு தான் பெரியவாள்கிட்ட வந்து விழுந்திருக்கேன், பெரியவாளும் என்ன இப்படி வெறுத்து ஒதுக்கினா என்ன கை கழுவினாக்க எனக்கு அப்புறம் போறதுக்கு இடம் இல்லை, பெரியவா கருணை பண்ணும் அப்படின்னு. பெரியவா ஏந்திரு அப்படின்னா, ஆத்துல என்ன வச்சுன்னு பூஜை பண்றேன்னு அப்படின்னா, அம்பாள் படம் இருக்கு, மேரூ இருக்கு, விக்கிரகம் இருக்கு, எல்லாம் இப்படி பக்கத்துல வச்சுன்னு பூஜை பண்றையோ இல்லையோ, நீ பூஜை பண்றதே என்ன நினைச்சுன்னு பூஜை பண்ற அப்படின்னா, அவர் பார்த்து என்ன நினைச்சுன்னு பூஜை பண்றேன், என்னைய அது கேள்வி காம்ப்ளிகேட்டடா இருக்கு, இல்ல அம்பாள்னு பூஜை பண்றேன் அப்படின்னா, அம்பாள்னு நினைச்சுன்னு தானே பூஜை பண்ற, ஆமா அப்படின்னு. ஏண்டா ஸ்ரீரங்கத்துல ஆத்துல 1-3 அம்பாள பக்கத்துல வச்சுன்னு பூஜை பண்ற, ஆனா நீ அப்படி பூஜை பண்றிய வழிய, நீ இத்தனை படிச்சிருக்கிய வழிய சாஸ்திரங்கள்ல உனக்கு மூளை இல்லை அப்படின்னு. அது உங்கள்ட்ட தான் வந்து சர்டிபிகேட் வாங்கணுமா, எங்களுக்கே தான் தெரியறதே, இத்தனை படிச்சிருக்க, இவ்வளவு சொல்லியிருக்க, எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்க, நீ இப்படி வச்சுட்டு இருக்கிற படத்துல உனக்கு அம்பாள் இருக்காங்கிற பாவம் வரல பத்தியா அப்படின்னா, நீ பூஜை பண்ற இடத்துல அந்த விக்கிரகத்திலயோ படமோ ஏதோ ஒண்ணும் வச்சுன்னு உபாசிச்சின்னா அதுல நீ உபாசிக்கிற தெய்வம் பிரத்யட்சமா இருக்குங்கிற எண்ணம் வராதனாலதானே இங்க தேடின்னு வந்த.
இது புதுசா இருந்து அவருக்கு முழிச்சு பார்த்தாரு. ஆமா பெரியவாசல, அதனாலதான் முதல்ல உங்ககிட்ட அவ்வளவு கடுமையா பேசினேன்னு. சர்வலோக ஜெகன்மாதாவான தாயார் உன் வீட்டுல உனக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கா, உன் ஈத்தாப்புல உட்கார்ந்துட்டு உன் பூஜையை வாங்கிக்கிறா, உனக்கோ தெரியறது நம்ம பண்ற பூஜையில என்னமோ ஒரு குறை இருக்கு. அந்த குறை என்ன அப்படின்னர், அதாவது திருக்கரணமும் ஈடுபடணும், மனசு மனம் மொழி மெய் அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் வாக் காயம் மூணும் ஈடுபட்டு ஒரு காரியம் பண்ணாதான் அது பலிக்கும், திருக்கரண சுத்தின்னு பேரு. அதாவது மனசு ஒரு காரியத்துல பூஜை பண்றோம் அப்படின்னா அந்த பூஜையிலேயே மனசு இருக்கணும். மந்திரங்கள் வாயில என்ன பண்ணும், அந்த பூஜைக்கு என்னவோ அந்த மந்திரம் தான் வரணும். காரியங்கள் என்ன பண்ண அதுக்கு ரிலேட்டடானோ அப்படி பண்ணும். இப்படி மனசுல நினைச்சிண்டு வாயால சொல்லிண்டு கையால பண்ணணும். இதுதான் கர்மானுஷ்டானத்தோட பேசிக். இது இல்லாத இதுல ஒன்னு குறைஞ்சாலும் பிரயோஜனம் இல்ல. நமக்கு அநேகமா ரெண்டு சேர்ந்துரும், இந்த கையும் வாயும் சேர்ந்துரும். வாயால மந்திரம் பண்ணிட்டு இருப்போம், எல்லாம் கையால பூ அள்ளி போட்டுருப்போம் எல்லாம், ஆனா மனசு மட்டும் எங்கேயோ தெரிஞ்சுட்டு இருக்கும். இந்த திருக்கரணத்துல ரெண்டு கரணத்தை கூட ஒன்னா கட்டிவிடுறோம், இந்த மூணாவது கரணத்தை கட்டுறதுதான் கஷ்டம். இதுதான் அவருக்கும் இருக்கு. இவருக்கு விழுந்து விழுந்து பூஜை பண்றாரு வழியும் எல்லாம் பண்றாரு வழியும் மனசு என்னமோ அந்த இடத்துல சித்தம் நிக்க மாட்டேங்குது. அதனாலதான் நமக்கு சாஸ்திரத்துல முதல்ல என்ன பண்ணி வச்சான், எந்த பூஜை ஆரம்பிச்சாலும் முதல்ல தியாயாமி அப்படின்னு முதல்ல என்ன தியானம்தான். பிள்ளையார் பூஜையா மகாகணபதிம் தியாயாமி அஸ்மாத் ஹரித்ராபிம்பாத் சுமகம் மகாகணபதிம் தியாயாமி. என்ன அர்த்தம், இந்த மஞ்சப்பொடியில பிள்ளையாரை நான் முதலில் நினைக்கிறேன், தியானம் செய்கிறேன். அஸ்மின் புஸ்தக மண்டலே மகாசரஸ்வதியும் தியாயாமி, இந்த புஸ்தக மண்டலத்துக்குள்ள சரஸ்வதியை தியானம் பண்றேன். அஸ்மின் கலசே வரலட்சுமியும் தியாயாமி, இந்த சொம்புக்குள்ள வரலட்சுமியை தியானம் பண்ணுகிறேன். இதான ஆரம்பம். ஆனா நாம என்ன பண்றோம், தியானமா பண்றோம் இல்ல. அஸ்மாத் ஹரித்ராம மகாகணபதிம் தியாயாமி அப்படின்னா அவர் தலையில அக்ஷத அப்படின்னா என்னைய பிள்ளையாரே நீனே ஒன்னு நினைச்சுக்கோன்னு அர்த்தமா. தியாயாமின்னு அக்ஷதையை போடுவானே தியாயாமி, அவ்வளவுதான் நின்னுணும். அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமானும் எந்த தேவதையை பூஜை பண்ண போறோமோ எந்த மூர்த்தியை உபாசிக்க போறோமோ அந்த மூர்த்திய அப்படியே மனசுக்குள்ள வாங்கிக்கிறது, வாங்கிட்டு மனசுக்குள்ள அந்த பாவத்துல கொண்டு வருது. அப்படி கொண்டு வந்துட்டதுக்கு அப்புறம் தியாயாமி ஆவாகயாமி அப்படின்னு இப்படி மனசுக்குள்ள பிரதிஷ்ட பண்ணிட்டு அப்புறம் அக்ஷதையை போட்டாதான் அது ஆவாகனமாகுமே வழிய மனசு எங்கேயோ இருக்கு எப்போ குழக்கட்டை ஆகும் ரெடி ஆகும் அப்படின்னு குழக்கட்டை தியானம் பண்ணிட்டு பிள்ளையாருக்கு அக்ஷதையை போட்டால் குழக்கட்டை தான் வரும், பிள்ளையார் வரமாட்டார். இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு விவரமா சொல்றேன்னு, வேற ஒண்ணும் இல்ல, நாம எல்லாமே எல்லாம் பண்ணிட்டே இருக்கும், ஆனா ஒத்தரும் ஒரு குறையும் வைக்கல, எல்லாம் பிரமாதமா பண்றோம். ஆனா என்ன பண்ணி கடைசியில என்னமோ பலன் கிடைக்க மாட்டேங்க, என்னமோ ஏதோ ஒரு குறை இருக்கு. இதுதான் குறை, பெரிய குறை. இப்படி நாம தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க தேங்காய் இருந்தாலும் சரி, மாங்காய் இருந்தாலும் சரி, பூ இருந்தாலும் சரி, காய் இருந்தாலும் சரி, ஒன்னும் இல்லைன்னாலும் சரி, எதுவும் அந்த தெய்வத்துக்கும் லட்சியம் கிடையாது, நமக்கும் லட்சியம் கிடையாது. இது வராத அங்க என்னதான் சொர்ணமாகவும் வெள்ளியாகவும் என்னதான் குமிஞ்சு கிடந்தாலும் அதுக்கும் பிரயோஜனம் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் இல்லை. இதுதான் முக்கியம். இத பெரியவா சொன்ன, அதனால பக்கத்துல அம்பாள் இருக்காங்கிற பாவம் இல்லாத நீ பூஜை பண்ணிருக்க, அதான் நிறைவேற்படல. உனக்கு அந்த தோடி இருந்ததுன்னா அந்த அம்பாள்கிட்ட தான் கேட்டிருப்பிய, உன் பக்கத்திலேயே இருக்கிற அம்பாளை விட்டுட்டு எங்கேயோ 1000 மைலுக்கு அப்புறம் இருக்கிற சங்கராச்சாரியிட்ட வந்து கேட்கணும் என்னோட குறைய போக்குங்கோன்னு. தேவையே இல்லையே, உனக்கு அந்த பாவம் வரல. அந்த படத்திலேயோ இனிமே ஒண்ணுக்கு மூணா வச்சிருக்கேங்கிற படம் வச்சிருக்கேங்கிற, இனிமே விக்கிரம் வச்சிருக்கேங்கிற, சக்கரம் வச்சிருக்கேங்கிற, இதுல எதுலையான ஒண்ணுல காமாட்சி இருக்கா அம்பாள் இருக்கான்னு நினைச்சிட்டு அவள்கிட்ட எழுதிருக்கலாமே, அம்மா நான் பூஜை பண்றேன் என் மனசு மட்டும் இங்க லைக்க மாட்டேங்கிறதுமா, மனசு மட்டும் ஸ்ரீரங்கத்துல இல்ல, மீது எல்லாம் நான் ஸ்ரீரங்கத்துல இருக்கேன், அந்த மனச கொஞ்சம் சரணத்துல லைக்கிறாப்புல பண்ணுமா அப்படின்னு அவள்கிட்ட கேட்டா அவ பண்ண மாட்டா.
தாயார் குழந்தைக்கு பண்ணாத வேற யாரு பண்ணுவா? நீ ஒரு நாளைக்கான உருகிருப்பியோ அப்படி அம்பாள்கிட்ட பண்ணல. இப்போ புரிஞ்சுதா நீ பண்ண தப்புன்னு. உருகினர் கதறினர் பெரியவா. அப்புறம் சொல்றா, இது உனக்கு உரைக்கணுங்கிறதுக்காக தான் நான் முதல்ல அவ்வளவு ரஃபா பேசினேன். நான் இதை முதல்லயே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, என்னப்பா அது இப்படி அம்பாளை வச்சிருக்க, விக்கிரகத்துல வச்சிருக்க, அதுல அம்பாள் இருக்காருன்னு நினைச்சுட்டு அப்படியே கேளு அப்படின்னா அது இது ஒரு கிளாஸா இருக்கும், லெக்சரா இருக்கும். அது புரியணும்னா இப்படிதான் வேண்டிருக்கு பண்ணினே. அதனால எங்கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லப்பா, அந்த அம்பாள்கிட்டயே போய் கேளு. இப்படி கேட்க ஆரம்பிச்சின்னாலே இத கேட்கணுங்கிறதையும் உன் மனசு அங்க போய் நின்னுடும். நின்னுடுத்துன்னா பூர்த்தி ஆயிடுது, அவ்வளவுதான். நீ பண்ற இந்த குறை ரெக்டிஃபை ஆயிடுது. இதுதான் பெரியவா அப்படின்ற அனுகிரகம். அனுகிரகம் அப்படின்னா யாராருக்கு எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கா, என்ன வந்தா எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறதுல பார்த்து 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 பரிவோட அனுகிரகம் என்றாப்ல. தாயிர் சிறந்த தயாவான தத்துவம். அப்படி ஒரு எஸ்விஆருக்கு பண்ணினதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆஸ்திரேலியால இருந்து வந்த ஒரு வெள்ளக்காரனுக்கு பண்ணினதா இருக்கட்டும், யாருக்கு பண்ணினாலும் நமக்கும் அது உலகத்துக்கே பிரயோஜனம் தான். அப்படி ஒரு அருள் மலை, அன்பு மலை பெரியவா. எல்லாற்றையும் அன்பாயிருன்னு சொன்னதுதான் அவனுக்கு சொன்னது எல்லாருக்கும். இப்ப இந்த வித்வான்கள்லாம் ரொம்ப உருகினா, ரொம்ப சிம்பிளா, நாம எங்கேயோ வேதத்துல இருக்கா, உபநிஷத்துல இருக்கா, அதுல இருக்கா, இதுல இருக்கா, எங்க தேட போறோம்னா கடைசியில ஜம்மனு ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து சாப்டர்லேருந்து எடுத்து ஸ்லோகத்திலேருந்து எடுத்து கையில் எழுதி கொடுத்துட்டான் பெரியவா. அப்படி இருக்கிற பெரியவா அன்பு அன்பு அப்படின்னாக்க எல்லாத்தையும் அன்பாயிரு அப்படின்னா போருமோ? எப்படி இருந்தாருன்னு பாக்கணுமோ இல்லையோ? பெரியவா மடத்துல ராத்திரி பூஜையெல்லாம் எடுத்து எல்லாரும் சாப்பாடு பாடு ஆகி படுத்துண்டாச்சு. பெரியவா தன்னோட உள்ள உட்காந்து பெரியவா லேசில படுத்துக்க மாட்டா, இந்த புஸ்தகத்தெல்லாம் வச்சுன்னு படிச்சுன்னு உட்காண்டிருக்கா. மடத்துல வாசல் கதவு சாத்தியாச்சு, திடீர்னு பார்த்தா ஒரு அழுக குறைந்த அழற சத்தம் கேட்டுது. யாரோ சில பேர் பேச்சு குரல் கேட்கறது, நடுப்புற ஒரு குழந்தை அழறாப்புல சத்தம் கேட்கறது. பெரியவா உடனே இப்படி சுத்தி முத்தி பார்த்தா மடத்துல எல்லாரும் படுத்துட்டாச்சு. இந்த ரா வேளையில இங்க குழந்தை குழந்தை வச்சுருக்கிறாப்புல யாரும் இல்ல. என்ன பண்ண, பக்கத்துல ஒரு அசிஸ்டன்ட் இருப்பேனே, அந்த பையனை எழுப்பினான். அவன் தூங்கிட்டு இருக்கான், தட்டி எழுப்பினா வந்தான். என்னடா எல்லாரும் படுத்துட்டாச்சு இல்லையோ? எல்லாரும் படுத்துட்டாச்சு அப்படின்னு. பின்ன யாரும் பேசுற சத்தம் கேக்குறது, குழந்தை எழுதாப்புல சத்தம் இருக்கு, வாசல்ல இருந்து வராப்புல இருக்கு. வாசல்ல யாரானு வந்திருக்காளா, போய் கதவை திறந்து பாரு அப்படின்னு. உடனே கதவை திறந்து பார்த்தா மடத்துல ரெண்டு பக்கம் திண்ணையில ஒரு 15-20 பேர் உட்காந்துருக்கா, ஆம்பளை பொம்பளை அப்படின்னு சேர்ந்து எல்லாருமா உட்காந்துருக்க. பார்த்த, யாரு நீங்களா, எங்கேருந்து வந்திருக்கள், எதுக்கு வந்திருக்கள் அப்படின்னு. அவ சொன்னா, வந்திருக்கிறவ எல்லாரும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் செட்டியார்மார்கள் எல்லாரும் வந்திருக்கா. இந்த சாதுர்மாசியத்துல எல்லோரும் அவர்கள் சமூகம் குரூப் எல்லாம் பிக்ஷாவந்தனம் பண்றது அப்படிங்கிறது மடத்துல ஒரு சம்பிரதாயம். அதுல நகரத்தார் பிக்ஷாவந்தனம் அப்படின்னு ஒண்ணும், நாட்டுக்கோட்டை செட்டியார் எல்லாம் சேர்ந்துன்னு ஒரு நாளைக்கு பிக்ஷாவந்தனம் பண்றது. மறுநாளைக்கு பொழுது முடிஞ்சா அந்த நகரத்தார் பிக்ஷாவந்தனம், அதுக்காக எல்லாரும் வந்திருக்கா ஃபேமிலியோட எல்லாரும். இத அவ சொன்னா இந்த பையன் போய் பெரியவாள்கிட்ட சொன்னான். அப்படியா, அவ வந்திருக்காளா அப்படின்ட்டு. ஏன் இத்தனை நேரத்துக்கு மேல வந்தா? ஒரு இடத்துக்கு போனா காலாகலத்துல போக வேண்டாமோ? சரி சரி அப்படின்னா, அவள்லாம் இத்தனை நேரத்துக்கு மேல வந்திருக்கா, அவள்கிட்ட போய் கேளு ஏதாவது ஆகாரம் ராத்திரி பண்ணாளா இல்லையா, என்ன பண்ணான்னு கேட்டுவா அப்படின்னு. அவ சொன்னா, இல்ல இல்ல ஒன்னும் சாப்பிடல அப்படின்னா. அந்த பையன் இல்லையா ஒண்ணு சாப்பிடலையா? என்னடா அது, மடத்திலயோ எல்லாம் அழுத்து எல்லாத்தையும் எல்லாரும் மூடி வச்சுட்டு படுத்துட்டாச்சு, இவ இத்தனை பேரும் சாப்பிடலன்னு சொன்னா என்ன பண்றது இப்போ அப்படின்னு. யோஜனை பண்ணினா, நீ ஒண்ணு பண்ணு, இந்த பூஜை கிட்ட ஒரு தாடி வச்சுன்னு ஒரு மாமா இருப்பார், உனக்கு தெரியுமா அவர அப்படின்னு. மேலூர் ராமச்சந்திரன்னு பேரு அவருக்கு, அவர் தான் பூஜை கட்டு இன்சார்ஜ். பெரியவா சொல்றாப்புல, பெரியவா ரெண்டு சொல்லுவா, அவர் ரெண்டு அல்சேஷனா மடத்துல, ஒன்னு இவர், இன்னொன்னு துரசாமியர் அப்படின்னு. அவர் பின்னால சமையல் கட்டுல இருக்கிறவர், இவர் முன்னால பூஜை கட்டுல இருக்கிறவர்.
பெரியவா பின்னால அந்த துரசாமியர் பிள்ளைகிட்ட சொல்ல போற இங்க பாரு நான் ரெண்டு அல்சேஷன் வச்சிருக்கேன் இது ஒன்னு முன்னால கட்டி இருக்கு ஒன்னு பின்னால கட்டி இருக்கு இவா ரெண்டு பேர் இருக்காளோ இந்த மடம் இந்த முட்டும் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கு இது இல்லைன்னா அவ்வளவுதான் அவன் இங்க என்ன பண்ணுவோம்னு தெரியாது இது அப்படின்னா என்ன அர்த்தம் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பா அதுவும் சந்திரமௌலீஸ்வரர் இருக்கிற இடம் பூஜை கட்டுனா எவ்வளவு சாண்டிட்டி இருக்கு அது சாதாரண லிங்கமா என்ன கைலாசத்திலேருந்து பரமேஸ்வரன் கொண்டு வந்தது பரமேஸ்வரனே பரமேஸ்வரனை கொண்டு வந்த பரமேஸ்வர மூர்த்தி அதனால அதுல எவ்வளவு ஆச்சாரம் இன்னைக்கும் பாக்கிறமே இந்த 21st century உலகத்துல ஏதானும் ஒரு இடத்துல இவ்வளவு ஆச்சார அனுஷ்டானத்தோட 100% சாஸ்திரத்துல சொன்னாப்புல ஒரு இடம் இருக்கும்னா அது காஞ்சிகாம கோடி பீடமா மட்டும்தான் இருக்கும் அப்படி யார் வேணா போய் செக் பண்ணலாம் இங்க ஒன்னும் ஒளிவு மறைவே கிடையாது இங்க ரகசியமே கிடையாது இந்த மடத்துல பெரியவா ரூமுக்குள்ள எவன் வேணா போறோம் நொச்சூர் வெங்கட்ராமன் உபன்யாசகர் அவர் சொன்னார் ஒரு தரம் எங்கிட்ட ஆச்சரியமா இருக்கு சர்மாஜி ஜெயேந்திர சர் சுவாமிகள் உட்கார்ந்து பாஷ்ய பாடம் நடத்தின்னு இருக்காரு எல்லாரும் ஒரு பையன் எல்லாம் இங்க இருந்து திடீர்னு உள்ளவரா தடார்னு கதவை சாத்தனா தடார்னு சத்தம் போட்டு வெள்ள போனா ஆச்சரியமா இருக்கு நானும் பல மடங்களுக்கு எல்லாம் போய் பார்த்திருக்கேன் எல்லாரும் உள்ள போறதுக்கு வெளியில வர்றதுக்கே பயந்த நடிங்கன்னு போயிட்டு வரா இங்க யாரு வேணா இப்படி போறப்படி இவ்வளவு சௌலபியத்தை பார்த்ததே இல்லை ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டார் அப்படிதான் இங்க இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா இது மாதிரி மனுஷாலாம் கைங்கரியம் பண்ணுவா இருந்தது இந்த மேலூர் மாமா எப்படி பூஜை கட்ட பார்த்துப்பார் அப்படின்னர் பெரியவா மேல போகணும்னா கூட மேலூர் மாமாட்ட கேளு நான் வரலாமான்னு கேளும்பா அப்படி வச்சிருந்தார் இடையில ஒரு சமயம் பெரியவா போயின்னு இருக்கா அவசரமா பூஜைக்கு அவர் மேலூர் மாமா இப்படி திரும்பின்னு ஏதோ காரியம் பண்ணியிருந்தார் பண்ணிட்டு இருக்கிறது இப்படின்னு திரும்பினர் பெரியவா மேல இடிச்சுட்டார் இடிச்சா சட்டுன்னு யாரோ இடிச்சுட்டா உடனே அந்த மடியா இருக்கிற வாழ்க்கை யாரும் இடிச்சாலே உடனே பெரிய பய அதுலயே அலர்ட்டா இருப்பா இப்படி இடிச்சோடனே அவர் பார்த்துட்டு பெரியவாட பார்த்தனா ஐயோ மேல போட்டேன் பெரியவா மடியான்னு கேட்டார் பெரியவா ஏற இறங்க பார்த்தா அப்படின்னு தான் நினைச்சிட்டு பூஜைக்கு போயின்னு இருக்கேன் அப்படின்னா இதோட நிறுத்தப்படாதோ உங்களுக்கு சந்தேகமா இருந்தா போய் ஸ்நானம் பண்ணுவாங்க திருப்பின்னர் அவர் என்ன பண்ணினார் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டார் அப்ப கூட பெரியவா இதை சொல்லி சொல்லி ஆச்சரியப்படுறா அவரோட பாடுறா பக்திய நான் மெனக்கிட்டு கிண்டலா சொல்றேன் நான் அவர் மடியான்னு கேட்டார் என்ன நான் அப்படிதான் நினைச்சிட்டு பூஜைக்கு போறேங்கிறேன் சந்தேகமா இருந்தா போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கன்னு அவருக்கு அப்பவும் சந்தேகம் தீரல போல இருக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாலும் வரையிற வழிய சங்கராச்சாரியார் மடியாதான் இருப்பாருன்னு நம்ப மாட்டேங்கிறவர் ஏன்னா இது எதுக்காக பெரியவா பெருமையா சொல்றார் அவ்வளவு சந்திரமௌலீஸ்வரர் ஜாக்கிரதை அப்படி ஒரு பயபக்தி அது யாரா இருந்தாலும் சரி அதுதான் இது எதுக்கு சொல்றேன் மேலூர் மாமா மேலூர் மாமான்னு அவர் யாரு அவரோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுனாதான் புரியும் அவர் அங்கேயேதான் படுத்துட்டுப்பார் அவர் வெளியில போறது குளிக்கிறதுக்கும் டாய்லெட்டுக்கு மட்டும்தான் அந்த பூஜை கட்ட விட்டு இறங்கு வரைய வழிய மீதி எப்ப பாரு 24 hours இதுக்கு எத்தனை நேரம் ஆகுமோ இதை தவிர மீதி அத்தனை நேரமும் அங்கேயேதான் இருப்பார் ராத்திரி படுத்துக்கணும்னா கூட என்ன பண்ணுவார் அந்த பூஜை கட்டிலேயே ஓரமா தன்னோட அங்க பாய் தலகாணி எல்லாம் போட்டு பூஜை கட்டில படுக்க முடியாது அதனால தன்னோட மேல் வஸ்திரத்தை அங்க வஸ்திரத்தை பிரிச்சுட்டு அதுலயே படுத்துருப்பார் பெரியவா அந்த பையன் சொன்னா தாடி வச்சுன்னு மாமா இருப்பாரு அவரை தெரியுமோ இல்லையோ நன்னா இருக்கு காஞ்சி மடத்துல வந்து சங்கராச்சாரியார தெரியாதவா கூட இருப்பா மேலூர் மாமாவை தெரியாதவா இருக்க முடியாது நன்னா தெரியும் அப்படின்னு அந்த மாமா அங்க படுத்துன்னு இருப்பார் நீ பாரு தூங்கின்னு இருப்பார் அநேகமா இப்ப தூங்குற டைம் அவர் தூங்கினான்னு எழுப்பாத அவர் என்ன பண்ணி இருப்பார் தன்னோட மேல் அங்கவஸ்திரத்தை விரிச்சுன்னு அதுல தான் படுத்துட்டு இருப்பார் சத்தம் போடாத போ ஏன்னா அவர் இப்படி கால் ஒடிச்சு ஓசை கேட்டாலே முழிச்சுன்னு விடுவார் ஜாகிரதையா போன மாதிரி போயிட்டு அவர் அந்த அங்கவஸ்திரத்துல ஒரு சாவி முடிஞ்சு வச்சுருப்பார் மொல்ல அந்த சாவிய முடிச்சாவு முடியும் அந்த சாவிய எடு அவர் தலைமாட்டுல ஒரு பொட்டி இருக்கும் அத பொட்டிய சத்தம் போடாத தர தரந்தா அதுல ஒரு வெள்ளி அடுக்கு இருக்கும் அதுல பால் இருக்கும் பக்கத்திலேயே நிறைய பழங்கள்லாம் இருக்கும் நீ என்ன பண்ணு
ஒரு மூங்கி தட்டு எடுத்துன்னு போ, கூடைய கிடையே எடுத்துன்னு போ, அதுல இந்த பழத்தெல்லாம் எடுத்து அதுல போட்டுக்கோ, சத்தம் போடாத போடணும்னா ஒண்ணு. இன்னொரு பாத்திரம் எடுத்துன்னு போ, அதுல அந்த வெள்ளி அடுக்குல இருக்கிற பாலெல்லாம் அதுல கொட்டிக்கோ, திருப்பி அந்த வெள்ளி எடுக்க அவர் வச்சாப்லயே வெயி, திருப்பி பூட்டு, அந்த சாவியை கொண்டு வந்து அவர் எந்த தலைப்புல முடிஞ்சிருந்தாரோ அங்கேயே பழையபடி முடிஞ்சுட்டு சத்தம் போடாத எல்லாத்தையும் இங்க எடுத்துன்னு வந்த அந்த பையன் பார்த்தான், இனியாவது ஒரு சங்கராச்சாரியார் பண்ற காரியமா, அவர் மடத்துல திருடுறதுக்கு அவரே உபதேசம் வேற. சாட்சாத் கிருஷ்ணன் தான், கிருஷ்ணம் வந்து ஜெகத்குரு தான், எல்லாமே லீலதான வாழ்க்கை. எதுவுமே இல்லையா, யாரானு திருடி நத்த போய் யாரானு ஏதானு பார்த்து பார்த்து இத்தனை பாட்டு பாடுவாளா இத்தனை ஆனந்தப்படுவாளா, அவன் திருடினா கூட அழகா இருக்கு. அதரம் மதுரம், வதனம் மதுரம், ஹசிதம் மதுரம், மதுராதிபதேர் அகிலம் மதுரம் அப்படின்னு வல்லபாச்சாரியாரு அத்தனையும் மதுரம் மதுரம் மதுராஷ்டத்தை அப்படி ரசிக்கிறா பெரியவா. வலிதம் மதுரம் அப்படின்னு எவரானு கோணலா இருந்தாக்க அழகா இருக்குன்னு சொல்லுமா, அவங்க கிடக்கா கோணல் அப்படிம்போம், ஆனா இவன் கோணலா இருக்கிறது கூட அழகா இருக்கான். வலிதம் மதுரம் அப்படின்னு இவன் வெறும் ஒரு கோணல் இல்ல, என்ன திருபங்கி லலிதாகாரம்னு அதுக்கு ஒரு டைட்டில் வேற, ஒத்த கோணல் இல்ல மூணு கோணல். திருடினா மதுரம், இவன் எத்தா பண்ணினாலும் மதுரமா இருக்கு. காரணம் என்னன்னு, அவன் மதுரஸ்வரூபமா இருக்கிற ஆனந்தோ பிரம்மே திவ்யஜன், அது ஆனந்தமா இருக்கிறது, ஆனந்த வஸ்துவா இருக்கிறதுனால அது எதை பண்ணினாலும் ஆனந்தம் தான், அதுட்ட யாரு போனாலும் ஆனந்தம் தான், அதை யாரு நினைச்சாலும் ஆனந்தம் தான். இதான் இல்ல சிம்பிள். இப்படி எல்லாம் முடிச்ச வைக்கிறதுக்கு உபதேசமாச்சு. அவனுக்கு பால் திருட பழந்திருட சொல்லி கொடுத்தா, அந்த பையன் எல்லாத்தையும் அழகா கொண்டு வந்தான். நீ என்ன பண்ணு, இதை கொண்டு வாசல்ல இருக்கிற அவள்கிட்டெல்லாம் கொடுன்னா, கொடுத்துட்டு அவளை இப்ப இதை சாப்பிட்டுட்டு இந்த குழந்தை எதுக்காக பால் எடுக்க சொன்ன, வயசானவாளா இருந்தா பழத்தை கொடுத்துருக்கலாம், இது குழந்தை அழற சத்தம் கேட்டோம்னா அதுக்கு என்ன ஆப்பிளியா கொடுக்க முடியும், அதனால பாலு. இந்த பால் பழத்தை கொடுத்தா வச்சுட்டு கதவை சாத்தின்னு வந்துரும், கார்த்தால நான் இப்ப இங்க முடிச்சுருக்கேன்னு சொல்லாத உடனே எல்லாரும் திடுதுன்னு வந்துரும். இது வந்து கொடுத்துனா இந்த சீன் கெட்டு போயிடும். இதுக்கு என்ன பின்னால ஒரு பெரிய சீன் இருக்கு, கிளைமேக்ஸ் இருக்கு, அதுக்கு இப்ப இவெல்லாம் வரப்படாது. அதுதான் வச்சா கொடுத்துட்டு அவளை படுத்துக்கு சொல்லு அப்படின்னா வந்துட்ட. எல்லாம் அந்த பையன் கச்சிதமா சொன்னபடி எல்லாம் பண்ணினா போனார். அவர் அப்படியே இந்த ஒரு தரப்புல முடி சாவி முடிஞ்சிருந்து சத்தம் போடாத அவத்தான் எல்லாத்தையும் எடுத்தான் வச்சான், கொண்டு வாசலையும் வச்சுட்டு கதவை சாத்தின்னு வந்தாச்சு. அவளுக்குலாம் ஒரே சந்தோஷம், ஐயோ பெரியவா உள்ள முழிச்சுருக்காள இப்படி ஒரு கருணை அப்படின்னு அதுகள் உருகின்ற அழுதுன் இருக்கு ஆச்சு. அந்த பையனும் வந்து படுத்துனுட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணினா, பெரியவா படுத்துக்க போகக்கூடாதோ, படுத்துக்கல, இன்னும் லைட்ட போட்டு படிச்சுட்டு இருக்கா. ஏன்னு இனிமேதான் சீனே ஆரம்பிக்க போறது. ஒரு அரை மணி கழிச்சு முதல்ல மேலூர் மாமா ஏந்துண்டர். ஏந்துண்டவர் நேர தலப்புல இருந்து சாவியை எடுத்தார், போய் பொட்டியை திறந்தார். பொட்டியை திறந்து அவர் என்ன பண்ணார், பார்த்தா வெறும் அடுக்கு. அவர் என்ன பண்ணுவார்னா, தினம் தயிர் அபிஷேகம் உண்டு இல்லையோ சந்திரமுனீஸ்வருக்கு, அந்த கார்த்தால பூஜைக்கு தயிர் அபிஷேகத்துக்காக சாயந்தரம் கறந்த பாலை ராத்திரி காய்ச்சி அந்த வெள்ளி அடுக்கல வச்சு உள்ளுக்குள்ள வச்சிருப்பார். அது கொஞ்சம் ஆறினப்புறம் உரகுத்துவர். ராத்திரி ஒரு மணிக்கு மேலதான் உரகுத்துவர். என்ன கார்த்தால சீக்கிரமே உரகுத்துட்டா ராத்திரி சந்திரமுனீஸ்வருக்கு புளிச்சு போயிடுமா தயிர், அதனால புளிச்ச தயிர் அவருக்கு கூடாது. அதனால பூஜை சமயத்துக்கு இது அழகா பதமா உறைஞ்சிருக்கணும். இதெல்லாம் எதுக்கு ஸ்பெஷலா அண்டர்லைன் பண்ணி சொல்றேன், ஒவ்வொன்னுமே அந்த மடத்தோட ஸ்ரத்தைய காமிக்கிறது, பக்தியை காமிக்கிறது. ஒவ்வொருத்தரோட பக்தியும் எப்படி இல்லாம இருந்திருக்கு, அதுக்காக இப்படி ஊத்துறதுக்கு பார்த்தாரு. இப்ப ஊத்தலான்னு பார்த்தா வெறும் அடுக்கு. பக்கத்துல பார்த்தா ஒண்ணும் இல்ல, ஒரு பழம் இல்ல. இவர் எந்த பழம் பெரியவாளுக்கு வந்தாலும் அதுல இருக்கிற இவர் தான் இன்சார்ஜ், எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் இருக்கிறதுலே நல்லதெல்லாம் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் குவாலிட்டியா எடுத்து சர்டிஃபை பண்ணி அந்த டப்பால போட்டு மூடி வச்சிருவார். ஏன்னா சந்திரமௌலீஸ்வருக்கு பூஜைக்கு வேணும், அதுக்கப்புறம் பெரியவாளுக்கு பிக்ஷைக்கு வேணும்னு. இப்ப எல்லா பழமும் காணும். இந்த பாலு
காணும். இவருக்கு ஷாக்கா இருந்தது. ஏன்னா அந்த பூஜை கட்டில ஒத்தரும் வர இடம் இல்ல, அதுவும் ராத்திரி. இவரோ காவக்கார மாதிரி படுத்துட்டு இருக்க, எப்படி தாண்டி போனா சாவியோ நம்மள்ட இருக்கு, யவன் வந்தான் எப்படி சாவி திறந்தான், பாலை திருடினா, திருட வரமா ஏதாவது வெள்ளி எடுக்க தூக்கின்னு போனாலும் பரவாயில்ல, அத என்னமோ பத்திரமா வச்சிருக்கான், வெறும் பாலை மட்டும் தூக்கினே என்ன பண்ணுவன். அவருக்கு ஒரே ஏக குழப்பம், தூக்க கலக்கம் வேறையா, இப்படி நடந்ததே இல்லையா, ஒரே டென்ஷன் ஆயிடுத்து. கத்த ஆரம்பிச்சுட்டு அவ்வளவுதான், அயோக்கியத்தனம் அயோக்கியத்தனம், நாடே உருப்படாது, எல்லாம் கெட்டு போச்சு, பூஜை கட்டுக்கே திருடம் வந்துட்டான், திருடம் வந்துட்டான்னு கத்தினர். எவனோ வந்தான், மறுசாவி போட்டு திறந்துட்டான், மறுசாவி போட்டு திறந்துட்டான் அப்படின்னு கத்தின் வந்தார். அவர் கத்தரர் பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கு. இந்த கத்திட்டு திரும்பி பார்த்தா பெரியவா ரூம் லைட் எரிஞ்சிருந்தது. உடனே லைட் எரிஞ்சுங்க, ஓடி வந்தார். உடனே இந்த அந்நியாயத்தை கேட்டா பாத்தேடா அப்படின்னு, என்ன அப்படின்னா, எவனோ இந்த பாவியோ வந்து மறுசாவி போட்டு திறந்துட்டான், பூஜை கட்டுல வந்து மறுசாவி போட்டுட்டான் அப்படின்னு. பெரியவா புஸ்தகத்திலேருந்து தலையே நிமிரல. என்ன எல்லாம் மறுசாவி எல்லாம் போடல, அதே சாவி தான் போட்டது அப்படின்னு. அவருக்கு இந்த கத்தரத்துல பெரியவா சொல்றது கூட இல்லவங்கல்ல, இப்படி ஒரு மடம் தான் என்ன ஒரு படம், இப்படி ஒரு தேசம் இருந்தா இப்படி ஒரு ஒன்னு கத்து கத்துன்னு கத்துறேன், மெனக்கெட்டு சுவாமிக்கு வேணும்னு வச்சிருக்கேன், இங்க மடத்துல வேற சாமான் எல்லாம் காணா போறது, கத்து கத்துன்னு கத்துற பெரிய பெசாத. இதுக்காக தானே தூங்காத காத்துன்னு இருக்காது, தெரியாத அவருக்கு இன்னும் ஒரு ஒரு மணியில இந்த சீன் இருக்குன்னு இப்படி கத்துறது. யாரும் இருந்தாந்தில்ல, எவன் எடுத்தாந்தில்ல, எவன் எடுத்தாந்தில்ல அப்படின்னு கத்துற. பெரியவாடும் பெசாத இருந்தா, இந்த கத்தர கத்தல அந்த பையனை ஏந்துனுட்டான், ஏந்துன்னு அவன் வந்தான். வந்தா பெரியவா உடனே இவனுக்கு தெரியுமான்னு வேணா கேட்டு பாருங்கோளே அப்படின்னா, ஏன்னா அவர் இப்ப யாரு எடுத்தான்னு தெரியாதுன்னா திண்டாடின்னு இருக்காரு கேஸ் போடுறதுக்கு, இவனுக்கு தெரியுமோன்னு கேளுங்கோளே அப்படின்னு. உடனே அவன்ட்டு, உனக்கு தெரியுமாடா அங்க வச்சு இந்த பால் பழம் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு, நான் தான் எடுத்தேன் அப்படின்னா. உடனே இருக்கும் வந்துட்டு அயோக்கிய பேல எல்லாரும் பெரியவாழ்கிட்ட வைக்கிறதா எடுக்கிறேன்னா, உள்ளுக்குள்ள வச்சாலும் பொட்டியில வச்சாலும் ஆன்னு கத்தின. இப்படி ஒரு கத்தரத்தை பார்த்தோன்னு பெரியவா பெசாத இருக்கா, அவனுக்கு பயம் வந்துருத்து, இது என்னையாது அந்நியாய சுவாமிகளா இருக்கிறவர், தூங்கி இருந்தவனை எழுப்பி மெனக்கிட்டு மறுசாவி சாவிய விழு முடிச்சவு இடுன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இப்ப வரத்தே இல்ல இல்ல, நான் தான் எடுக்க சொன்னேன், ஏதானு வக்காலத்து வாங்க வேண்டாமோ, பிசாத வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறான். இன்னும் ஆள் வேற கட்டுற, இவனுக்கு தெரியுமோ கேளுன்னு. மடத்துல எல்லாருக்கும் பயம், அவ்வளவுதான். இன்னைக்கு இப்படி பண்ணிட்டும் நாளையிலேருந்து அவன் அந்த காஞ்சிபுரம் பக்கமே வர முடியாது, அப்படி பண்ணிடுவாரு மேலூர் மாமா. அவன் அழாத குறையே முடிச்சுட்டு நிக்கிறான், என்ன பண்றதுன்னு தெரியல, எய்தாப்புல பெரியவா இல்லேன்னாலும் பரவாயில்ல, முடிச்சு நின்னான். கொஞ்ச நேரம் பார்த்தா பார்த்துட்டு, அவன் குழந்தை, அவன் யாரு சொல்றாளோ சொல்றத செய்வான் அப்படின்னா, அவனையும் கோச்சுக்கிறேன். எடுத்தவன் தானே, என்ன தைரியம் இருந்தனா எங்கிட்ட இருந்த முடிச்சையா வைப்பான், இப்படி முடிச்ச வைக்கலாம் மனத்துல வச்சுனாக்க என்ன உருப்படும் அப்படின்னு. அவன் எங்க வைத்தான், அவன் யாரு என்ன சொல்றாளோ அதை பண்ணாவோ அப்படின்னு. யாரு இதுக்குள்ள சொல்லித்தரத்துக்கு இங்க இருக்காளா அப்படின்னு, என்ன பண்றது, எல்லாத்துக்கும் குரு இருக்காரு, ஜெகத்குரு. இப்படி ஆறு மணி ஒரு மணி அவரை கத்த விட்டுட்டு அப்புறம் மொழ சொன்ன, இப்ப என்ன பண்ண சொல்றேள், நான் தான் எடுக்க சொன்னேன் அப்படின்னு. இப்பதான் ஏன் ஸ்ருதி குறைஞ்சு, அவருக்கு தூக்கி ஏறி போட்டுது, என்ன பெரியவா கூடவா இப்படி எல்லாம் காரியம் பண்ணி சொல்லுவா, கைங்கரியம் பண்ணவழிக்கே நீ போய் தூங்குறதே விடாவது விடுன்னா நாளைக்கு அப்புறம் இவர் சொல்லியாதரணும், என்ன அந்நியாயமா இருக்கு, பெரியவா எதுக்கு இதெல்லாம் எடுக்க சொல்றது அப்படின்னு. உடனே அப்புறம் சொன்னா, வாசல்ல போய் பாருங்கோ, ஒரு கும்பல் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு, இருக்கட்டுமே அப்படின்னு. உடனே கதையெல்லாம் சொன்னா, அவ நகரத்தாரெல்லாம் வந்திருக்கா, நாளைக்கு பிக்ஷா வந்தனும் அதுக்காக வந்திருக்கா, அவெல்லாம் சாப்பிடலையாம், பசியா இருக்கு, குழந்தை இருந்தது, அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இப்ப யாரானு எல்லாம் முழிச்சு வச்சிருந்தா ஏதாவது உப்புமா கண்டி கூட ஏதோ பண்ணி சொல்ல சொல்லிக்கலாம், அதுக்கு வழி இல்லாத போயிடுத்து, வேற என்ன பண்றதுன்னு யோசிச்சேன், அப்புறம் தான் தோணித்து மணியை பார்த்தேன், நீங்க என்ன தயிர் உர குத்துற நேரம் ஆகலன்னு தோணித்து, அதனால அந்த பால் இருக்கும்னு தோணித்து, பழம் இருக்கும்னு தோணித்து அதை எடுத்து கொடுக்க சொன்னேன், தப்பான்னு. இவருக்கு என்ன சொல்லுவார், என்ன அவ பசிக்கு வேற என்ன பண்ண சொல்றது அப்படின்னு. உடனே பெரியவா சொல்றான், இவர் சொன்ன உடனே, அப்படி இருக்கிறவா முன்னாலேயே வந்திருக்கணும், காலாகாலத்துல கண்ட வேலையில வந்து உட்காந்தா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா,
ஒண்ணும் பண்ண முடியாதான், என்ன பண்றது, நாளைக்கு அவ எனக்கு சோறு போட போற, இது அவ இன்னி ராத்திரி பட்டினி கிடக்கலாம, நான் பார்த்துட்டு இருக்கலாமா அப்படின்னு. என் காதல விழாத இருந்துருத்துனா, என் கண்ணில் விழாத இருந்துருத்துனா பரவாயில்ல, ஏதோ பேச்சு குரல் கேட்டுருத்து, குழந்தை அழறது கேட்டுருத்தும், நாளைக்கு எனக்கு வயிறார சாதம் போட்டு பிக்ஷாவந்தனம் பண்ண வந்திருக்கா அவ, இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் குழந்தைகளும் ஆம்பளையும் பொம்பளையும் பட்டினியா கிடக்கிறத பார்த்துன்னு என்னால இருக்க முடியுமா, இருக்க முடியல, அதனாலதான் எடுத்து கொடுக்க சொன்னேன் அப்படின்னு. உடனே இவர் சொன்னார், அதுக்காக சந்திரமௌலீஸ்வருக்காக வச்சிருக்கிறத கொடுப்பாள, நாளைக்கு சுவாமிக்கு தயிருக்கு என்ன பண்றது, பழத்துக்கு நேவேத்தியத்துக்கு என்ன பண்றது, அபிஷேகத்துக்கு என்ன பண்றது. உடனே பெரியவா சொல்றா, நாளைக்கு கார்த்தால பால் கறந்து காய்ச்சி உரகூத்தி அது தயிரானப்புறம் சந்திரமௌலீஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணலாமே, நாளைக்கு கார்த்தால யாராலும் பழம் கொண்டு வந்தா அதுக்கப்புறம் அவருக்கு நைவேத்தியம் இல்லாமே, சந்திரமௌலீஸ்வரர் வேணா காத்துன்னு இருக்கலாம், இந்த குழந்தைகளும் இந்த பைசானவளும் காத்துன்னு இருக்க முடியுமோ, அதனாலதான் எடுத்து தரிச்சனே. இந்த மேலூர் மாமா ஓன்னு அழுதர், நமஸ்காரம் பண்ண, ஏதோ அன்பு அன்பு அன்புன்னு எல்லாரும் சொல்ற வாயால தான், இந்த அன்புன்னா எப்படி இருக்கும், அன்புக்கு ஒரு மூக்கு நாக்கு கையை காலு வச்சு ஒரு ஆளா புடிச்சா அதுதான் பெரியவா, எப்படி பாக்குறா எப்படி பாக்குறா அந்த மனிதநேயம், மனிதநேயம் பிரியம் பிரேமை அப்படின்லாம் சொல்றோம். அந்த அவளோட பிரேமைக்கு முன்னால இவ விழுந்து விழுந்து பூஜை பண்ற சந்திரமௌலீஸ்வரர் கூட பின்னால போயிட்டார். சந்திரமௌலீஸ்வரருக்கு நாளைக்கு எல்லாம் வந்தப்புறம் பூஜை பண்ணதுனால அவர் ஒன்னும் கோச்சுக்க போறதில்லை, பண்ணலாம், ஆனா அவர் காத்துட்டு இருக்க முடியும் ஈஸ்வரன், ஆனா இந்த மனுஷா காத்துட்டு இருக்க முடியாது, அதுக்காக தான் பண்ண சொன்னேன். அழுத, இந்த அன்பை எங்களுக்கு இருக்குமான்னு எங்களுக்கு புரிஞ்சுக்க கூட தெரியாது, தப்பா சொல்லுங்க அப்படின்னு. நான் தான் தப்பு, எங்க மேலதான் தப்பே வழி, பெரியவானால தப்பு பண்ண முடியுமா, நிர்மல வஸ்து. அழுதர், இப்படிதான் இருக்கும் பெரியவாளோட அன்புங்கிறது, அப்படி அந்த பழம் எல்லாம் கொண்டு வைக்க சொன்னாலே அதுல இன்னொரு அன்போட டிப்ஸ் என்ன அப்படின்னு, அந்த பையன்கிட்ட கூடையோட பழத்தை கொண்டு போய் அப்படின்னு விட்டா உடனே அப்புறம் கூப்பிட்டு சொல்றா, ஏண்டா முண்டு முண்டா அத்தனை பழத்தையும் வச்சா ராத்திரி எப்படி தும்பா, அதனால ஒண்ணு பண்ணு, அந்த பாரா கரண்ட கத்தி இருந்துன்னா ஒண்ணு வாங்கி கொண்டு போய் அப்படின்னு, நறுக்கி சாப்பிடறது, இன்னும் டஸ்ட்பின் ஒண்ணு வைக்கல அவ்வளவுதான், இந்த குப்பைய எங்க இப்படி இல்லாம கவலைப்படுற பிரபு அவ. அப்பேற்பட்ட பெரியவாளை நாம சரணாகதி பண்ணோம்னா நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு அவ எந்த அளவுக்கு பிளான் பண்றா பண்ணுவா அப்படிங்கறத ஞாபகம் வச்சிருந்தா போதும். ஒரு நாளைக்கு மத்தியானம் 3 மணி ஆச்சு, மயிலாப்பூர்ல இருக்கிற ஒரு பக்தர், இவாளுக்கு நார்த்தார்கல்ல திருவண்ணாமலைக்கு பக்கத்துல ஒரு கிராமம், இவ என்ன பண்ணியிருந்தா அவ பரம்பரையில நிறைய அவளுக்கு எக்கச்சக்கமா சொத்து நிலபலம் உண்டு, அதுல ஒரு பகுதிய அவ அப்பா கிராம மணியக்காரரா இருந்தார், அந்த சொத்துல ஒரு பகுதியை அப்படியே மடத்துக்குன்னு எழுதி வச்சுட்டு, என்னமோ அவருக்கு தோணிது பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி, எழுதி வச்சுட்டு அன்னியிலேந்து அவ அந்த மடத்துல அந்த நிலத்துல விளையறது எல்லாத்தையும் கொண்டு பெரியவாளுக்கு கொடுத்துருந்தான். வருஷத்துக்கு ஒரு தினம் அது அறுவடையெல்லாம் அவ என்ன பண்ணுவா, வைக்கல முதற்கொண்டு அவ வச்சுக்க மாட்டா, நெல்லதான் கொடுக்கறதுன்னு இல்ல, வைக்கல முதற்கொண்டு கொண்டு சேர்த்துருவா, ஏன்னா அது சிவ சொத்து சந்திரமௌலீஸ்வரர் சொத்து அப்படின்னு. அப்படி ஒரு பக்தி ஸ்ரத்த உள்ள குடும்பம், அப்படியே எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் காலப்போக்குல இந்த நிலம் எல்லாம் சரியா அளக்காத அளக்காத அப்படி எல்லாம் போனதுனால அதுக்கப்புறம் புதுப்பிரிவா ஜெயேந்திர சுவாமி சொன்னார், இன்னி வரைக்கும் அந்த நிலத்தை விக்கல்லவா, அவ சொன்னா நீ என்ன பண்ணு, உன்னோட தப்பு இல்ல, அவன் என்ன குடுக்கறானோ எப்படியும் கொடுத்துதான் ஆனும், அந்த குடுக்கறத நீ மடத்துக்கு கொண்டு வந்து நெல்லா கொடுக்கணுங்கிறது இல்ல, அந்த ஈக்குவலா அதை வித்து வித்து என்ன பண்றாலோ அவன்கிட்டயே வித்துட்டு அந்த பணத்தையானு வாங்கி கொண்டு வருஷத்துல ஒரு தரம் கட்டிவிடு அப்படின்னா, இன்னி வரைக்கும் அப்படி பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஒரு நாளைக்கு பிக்ஷாவந்தனம் அப்படின்னு வச்சுருக்கா, அந்த வயல்ல இருந்து வந்ததை வச்சுட்டு பெரியவாளுக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணும் அப்படின்னு வருஷத்துல ஒரு நாள் அப்படின்னு அவ கணக்கு வச்சுட்டு நடந்துன்னு வருது. அந்த அப்பா போயிட்டார், அப்புறம் அவ பிள்ளைகள் மயிலாப்பூர்ல இருக்க, ஒரு நாளைக்கு மத்தியானம் 3 மணி 2:30 3 மணி இருக்கும், மடத்திலேந்து போன் அப்படின்னு வந்தது. அப்ப எல்லாம் எல்லாத்திலயும் போன் கிடையாது, வசதி எல்லாம் கிடையாது, பக்கத்தாத்துல போன் வந்தது. இவர் போய் அட்டன் பண்ணா, நான் மடத்திலேருந்து மேனேஜர் பேசுறேன், யாரு வெங்கட்ராமன் தானே அப்படின்னாரு. ஆமா ஆமா, இவரை பார்த்தா சாப்பிட்டு விட்டுட்டு படுத்துட்டு இருக்கார் சித்த. உடனே அவர் போன் பண்ணினர், மடத்திலேருந்து போன் பண்றேன்ப்பா அப்படின்னு. மடத்திலேருந்து போன் பண்ண இவருக்கு வேலை, என்ன மாமா அப்படி, என்ன மாமாவா நீ எப்ப வரப்பற, என்னப்பா அது வராத வச்சுட்ட அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, என்னவா
இன்னைக்கு உங்காத்து பிக்ஷா வந்தனம் அது ஞாபகம் இல்லையா உனக்கு அப்படின்னு இவருக்கு மறந்து போயிடுத்து. இன்னைக்கு அவாத்து பிக்ஷா வந்தனம்ங்கிறது இது சொன்னோடனே இது தூக்கி ஏற்பட்டு ஐயோ மறந்தே போயிட்டேன் மான நன்னா மறந்து போனப்போ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ தெரியாது. ஒரு காரை வச்சுப்பையோ மோரை வச்சுப்பையோ எதுல வரையோ தெரியாது. உடனே கிளம்பி மடத்துக்குவான்னு. ஏன் அப்படின்னு பெரியவான்னு சாப்பிடல நீ வரலங்கிறதுக்காக காத்துன்னு இருக்கான்னு இவருக்கு ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்ட. என்னையாது நம்மளோட ஒரு மறதியினால நம்ம கவனம் இல்லாததுனால இப்படி பிக்ஷா வந்து போகாத வச்சிட்டோம். சரி நம்ம தான் போகாத வச்சோம்னா அதுக்காக அவர் சாப்பிடாதே உட்காந்துருப்பார் 3 மணிக்கு. இவருக்கு நடுங்கி போயிடுத்து. இந்த காலம் மாதிரி உடனே கூப்பிட்டா கால் டாக்ஸி அதெல்லாம் வசதி இல்லாததுனால அவர் என்னமோ போட்டு மண்டையை உடைச்சுன்னு ஏதோ பண்ணி ஒரு வண்டியை வச்சுன்னு போனா கிட்டத்தட்ட 4:30 5 மணி இருக்கும். இன்னைக்கு அழுதர் பெரிய பிசாத இருந்தா சொல்லிட்டோம். உடனே அப்புறம் சொல்றான் இல்ல இன்னைக்கு உங்காத்து பிக்ஷா வந்தனும்னு தெரியும். கார்த்தால இருந்து நீ வருவியாக்கும் வருவியாக்கும்னு எதிர்பார்த்தேன் வரல அதனாலதான் போன் பண்ணி சொல்ல சொன்னேன் அப்படின்னா இப்ப பிக்ஷா வந்தன சொல்லு அப்படின்னா உடனே ஃபார்மல் அதாவது எப்படி அவா அந்த தர்மத்துல நின்று இருக்கான்னு தெரியறது. உடனே பிக்ஷா வந்தனம் இவர் சொன்னார். உடனே பெரியவா போய் பிக்ஷை பண்ணிட்டு வந்தா வந்தா இவர் ரொம்ப அவர் மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம கற்பனை தான் பண்ணிக்கிறேன். இன்னமும் அவர் புள்ள இருக்கார் அவர் சொல்ல அன்னைக்கு அப்பா பட்டது உடனே என்ன இவ எப்பொழுதுமே குடும்பத்தோட போகலாம் அம்மா குழந்தைகள் எல்லாரும் அழிச்சுண்டு அத்தனை போரையும் அழிச்சுண்டு அன்னைக்கு நடந்த சீனும் காட்சியும் ஆயுசுமுக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்காது அப்படின்பர். அப்பா இது மாதிரி உட்கார்ந்துருக்கா பெரியவா பேசாத 5 மணிக்கு போறோம். அப்புறம் பிக்ஷையெல்லாம் பண்ணிட்டு வந்தா பண்ணிட்டு வந்து பிரசாதம் கொடுத்தா அப்பாவுக்கு மனசு ஆறவேல 100 தரம் கன்னத்துல போட்டுட்டாரு அழுதாரு தப்பு தப்பு இப்படி ஒரு அபிச்சாரம் பண்ணிட்டேன் இப்படி ஒரு அபிச்சாரம் பண்ணிட்டேன் இப்படி ஒரு அபிச்சாரம் பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும். உடனே பெரியவா சொல்றா இவாறு வெறுமனை வருத்தப்படாத நடந்ததை வச்சுண்டு நீ தப்பு பண்ணிட்ட நீ தப்பு பண்ணிட்டேங்கிற நீங்கெல்லாம் பக்தாளா இருக்கிறதுனால தப்பு பண்ணிட்டா தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறேள் ஆனா நான் குருவா இருக்கிறதுனால தப்பு பண்ணினாலும் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு இவருக்கு இது இன்னும் பயமா இருந்தது. ஏன் இப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு உடனே பெரியவா சொல்றா நீ தான் மறந்து போன உனக்கு 1000 காரியம் அதுல ஏதோ இது ஒண்ணும் மறந்து போயிட்ட சரி இப்ப வருஷா வருஷம் மடத்திலேருந்து உனக்கு லெட்டர் போட்டுருந்தாலும் இல்லையோ அப்படின்னு மடத்திலேருந்து வருஷா வருஷம் லெட்டர் போடுவாளாம் இத்தனாம் தேதி உங்க பிக்ஷா வந்தனும் அப்படின்னு இந்த வருஷம் லெட்டர் வந்ததோ அப்படின்னு வரல அப்படின்னு இவருக்கு அந்த லெட்டர் வரலனாலதான் மறந்து போயிடுத்து. உடனே பெரியவா சொல்றா உனக்கு ஞாபகம் இல்லன்னு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுன்னு அழற ஆனா நாங்க மடத்திலேருந்து லெட்டர் போடல மன்னிச்சுக்கோ அதனாலதான் இப்படி ஆயிடுத்து சாரின்னு உங்ககிட்ட சொன்னமோ சொல்லல அதனால தப்பு உங்ககிட்ட மட்டும் இல்ல எங்கள்கிட்டயும் இருக்கு. இத்தனை நாள் போடாதே இருந்து போடலன்னா அது வேற விஷயம். இத்தனை நாள் போட்டுட்டே இருக்கிறதுக்கு ஏன் போடல அது இங்க ஏதோ அசதியா ஏதோ ஆபீஸ்ல கூட விட்டுட்டாலோ இல்லையோ யாரானும் வந்து சொன்னாலோ நீ இத்தனை அழறையே அவ யாரானு வந்து சொன்னாலோ வருத்தப்படாதப்பா நாங்க எப்பொழுதும் லெட்டர் போடுவோம் இந்த நேரம் போடல அதனால தப்பா நினைச்சுக்காதன்னு சொல்லலாமோ இல்லையோ ஒத்துரும் சொல்லல பாரு அதுதான் எங்களோட குணம் அதுதான் பெரியவாள்கிட்ட யாரு மடத்துல என்ன தப்பு பண்ணினாலும் அது தன்னோட தப்பாதான் பெரியவா எடுத்துப்பா அதனால வருத்தப்படாத அப்படின்னா இப்படி சொன்னதுனால உடனே மனசு வருத்தப்படுவது போயிடுமா. உடனே பெரியவா சொல்ற அதுக்கப்புறம் சமாதானம் சொல்றான் இங்க பாரு இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல உனக்கு வேணா தோணலாம் இவ்வாளுக்கும் தோணலாம் யாரோ பிக்ஷா வந்தனத்துக்குன்னு ஒரு மூலதனம் போட்டு பணம் கட்டி இருக்கா அது வருஷா வருஷம் நடக்கிறது அதுல முடியறதே அவ வந்து கலந்துக்கிறா முடியலன்னா வரல ஒரு பிரசாதத்தை போஸ்ட் நினைச்சோம் அப்படின்னு பண்ணிவிடலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு ஏதோ ஒரு குருவுக்கு பிக்ஷா வந்தனம் பண்றோம் அப்படின்னா நீ இத்தனை நாள் நேர வந்து பண்ணணும் அதுக்கு ஏதோ ஒரு பெருமை இருக்கு ஒரு மகிமை இருக்கு அப்படிங்கறதுனால தானே நேர குடும்பத்தோட வந்து பண்ற இப்போ ஒரு அசரத்தையினால மறதியினால இதை விட்டுட்ட இத அப்படியே விட்டோன்னு வச்சுக்கோ அப்படியே இல்லாத போயிடும் அதோட சீரியஸ்னஸ் தெரியாத போயிடும். உனக்கு உரைக்கணுமேங்கிறதுக்காக தான் இத்தனை பண்ணினேன்னா உன்ன மெனக்கெட்டு 5 மணி ஆனாலும் நான் சாப்பிடாத உட்காந்து உன்ன காரையோ மோரையோ பிடிச்சி ஓடி வருவங்க இத்தனை அமக்களை படித்தனது எதுக்குன்னு இனிமே ஆயுசுக்கும் உனக்கு மறக்கப்படாது. ஏன்னா குருவுக்கு சாதனை போடலன்னா என்ன பிச்சையா போடுற
பிச்சைக்காரனுக்கு போட்டேன் தின்னாதுன்னே திங்கலேன்னு அப்படி இருக்க கூடாது. எவ்வளவு பயபக்தியோட நேர போய் நம்ம எப்படி பண்ணணும்னு இருக்குமோ அப்படி பண்ணணும். அங்க பக்தி பாவம் தான் முக்கியமே வழியே நானுமே இத்தனை ரூபா செலவழிச்சு பிக்ஷா வந்துடும்ன்றேன் இவ்வளவு சம் இதெல்லாம் இங்க கணக்கு இல்லை. இந்த சாக்கில குரு கடாட்சம் கிடைக்கும், குரு பார்வை நம்ம மேலப்படும், அவ அனுகிரகம் நேர கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் போஸ்ட்ல பிரசாதம் வாங்குறாப்புல சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நேர கையில வாங்குறாப்புல ஆயிடுமா? அப்படி இருக்கப்படாது. உனக்கு புரியணுங்கிறதுக்காக தான்ப்பா பண்ணினேன். அதுக்காக இதை தப்பா நினைச்சுக்காத, வருத்தப்படாத. இப்படி நான் ஒரு தரம் பண்ணிட்டேன் இல்லையோ, இனிமே சாகர வரைக்கும் உனக்கு இந்த பிக்ஷாவந்தனம் மட்டும் மறக்காது. வேற எது மறந்தாலும் மறக்கும், இது மறக்காது. இதான் அனுகிரகம்ங்கிறது. அனுகிரகம் பண்றதுன்னா எப்படி பண்ணுவான்? அவ பண்ணிட்டாள்னா ஒரு தினம் அனுகிரகம், அதுக்கப்புறம் ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கும் நம்மளால மறக்கவே முடியாது, அதுல இருந்து நாமளால நகரவே முடியாது. அப்படி ஒரு அனுகிரகமூர்த்தி பிரேமஸ்வரூபம் பிரிவா. அந்த அனுகிரகம் விசேஷமா இருக்கும். யாராருக்கு எப்படியோ அவளுக்கு தகுதிக்கு ஏத்தாப்புலதான் அனுகிரகம். ஒரு ஏகாதசி பெரியவா எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கா, ஒரு கால் ஊனமா ஒருத்தர் வந்தார். வந்து அவர் ஓரமா உட்கார்ந்து நிற்க, பெரியவா நகரு நகரு, அவர் யாரு கூப்பிட கிட்டக அப்படின்னு அவர் தத்தி தத்தின்னு வந்தார். நீ யாருப்பா, எங்கேருந்து வந்திருக்க, எதுக்கு வந்திருக்க அப்படின்னு. நான் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன், பெரியவங்களை பார்க்கணும், அவங்களால ஒரு காரியம் ஆனும், அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. நானே சாமியார், எங்கிட்ட என்ன காரியம் ஆனும் அப்படின்னா. நீ வெறும் சாமி யாரா மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல, சுவாமியாவும் இருக்கேளே, அதனால உம்மட்டதான் காரியம் ஆகும். வெறும் சுவாமியா, மகாஸ்வாமி. உடனே பெரியவா கிட்ட, அசரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அதை சொல்லு அப்படின்னு. என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆகாரத்துக்கு சாப்பாட்டுக்கு. என்ன தொழில் பண்றியா, உத்தியோகம் பாக்குறேன், என்னங்கிறத கேட்டா. என்ன அவர் சொன்ன, பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு. நீனும் என்ன மாதிரி தானா அப்படின்னா, என்ன இவரும் பிக்ஷாவந்தனம் தானே, அதனால பிக்ஷு தானே, பிக்ஷுனாலே பிச்சைக்காரன். இவா தீர்த்த பிரசாத் மெட்ராஸ்ல இருந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர் வந்து பிக்ஷாவந்தனம் பண்ணிருக்கா, அவ குடும்பத்தோட வந்திருக்கா. மடத்துல சம்பிரதாயம் என்னன்னா, இந்த தீர்த்தம் கொடுக்கறதையும் முதல்ல பிக்ஷாவந்தனக்கார ஆளுக்கெல்லாம் கொடுத்துட்டு, முதல்ல நியம பிராமணா வேத வித்துக்கள் இந்த பிக்ஷாவந்தனக்கார ஆளுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் பப்ளிக் எல்லாம் கொடுப்பேன். இந்த கூட்டம் எல்லாரும் என்ன பண்ண, ரெண்டு மணி மூணு மணின்னு ஆக்குறாரா, அவாவ ஒரு தீர்த்தத்தை வாங்கிட்டு முதல்ல இலையில இடம் பிடிக்கிற போனா தேவையில்லைன்னு விழுந்தடிச்சுன்னு வருவா. அப்படி எல்லாம் ஒரே அமக்களும் நடந்துட்டு இருக்கு. பெரியவாளோ சின்ன உத்தினைய வச்சுன்னு தீர்த்தம் கொடுக்கலான்னு நின்றுட்டு இருக்கா, உட்காந்துருக்கா. மேனேஜர் என்ன பண்ணார், அந்த வந்தவாள்லாம் பெரிய மனுஷா, அவளுக்கு இந்த கூட்டத்துல இடிச்சுன்னு முதல்ல வரத்துக்கு சங்கோஜமா இருக்கு, அவ ஓரமா நின்றா. உடனே இவர் என்ன பண்ண, எதுக்கு எத்தனை இந்த பிட்சகாரெல்லாம் இந்த பக்கம் வாங்கோ அப்படின்னு. உடனே பெரியவா, இங்க திருப்பி சொல்லு அப்படின்னா. இவர் உடனே, பிட்சைக்காரெல்லாம் இந்த பக்கம், அப்ப நான் தான் அங்க போகணும் அப்படின்னா. என்ன பிட்சைக்காரன்னா, நான் தான், நான் தான் பிட்சைக்காரன், பிட்சை எடுக்கிறவன் நான் தான், அதனால அவன் பிட்சை போடுறவன், அப்ப நான் தான் அங்க போகணும் அப்படின்னா. அவருக்கு சிரிப்பு வந்துருச்சு. உடனே அப்புறம் சொல்றா, நல்ல வேளை எல்லாருக்கும் சம்ஸ்கிருதம் தெரியாத இருக்கிறதும் ஓரளவுக்கு நல்லதா இருக்கு. ஏன்னர் இதையே தமிழ்ல சொல்லு அப்படின்னா. பிட்சைக்காரெல்லாம் இந்த பக்கம் வாங்குங்கிறத தமிழ்ல சொன்னா, பிச்சைக்காரெல்லாம் இந்த பக்கம் வாங்கும் அப்படின்னு. அவன் பிச்சைக்காரனா, இருக்கிறதுலயே கோடீஸ்வரன், அவனை போய் பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு நீ அவாத்துல போய் சொல்லிப்பாரு, ஏ பிச்சைக்காரன் இந்த பக்கம் வானு. ஏதோ சம்ஸ்கிருதத்துல சொன்னதுனாலே கௌரவ ஸ்லோகம்னு நினைச்சிட்டு இருக்கார். அதுபோல என்ன, நீனு என்ன மாதிரி தானா அப்படின்னா. ஏன்னா இவரும் பிச்சை எடுத்துட்டு, அவனும் பிச்சை எடுத்துனா, சரி ரெண்டு பேரும் ஒண்ணுதான். உடனே பிரிவாட்டா, நீனும் ஒரு பிச்சைக்காரன், இந்த பிச்சைக்காரன்ட்ட வந்து நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்றது, எதுக்காக வந்த அப்படின்னு. உடனே அடுத்தது என்னன்னு கேட்டுட்டு டிஸ்போஸ் பண்ண வேண்டியதானே. உடனே வம்புக்கு போயிட்டார். உடனே, அது சரி பிச்சை எடுப்பேங்கிற, எங்க பிச்சை எடுக்கிற நீ அப்படின்னா. அவன் பார்த்தா, இனிய சுவாமிகளுக்கு இதெல்லாம் என்ன கவலை, நாங்க எங்கேயோ எந்த துறையிலயோ நிக்கிறோம், என்ன அட்ரஸா இருக்கு அதுக்கு. என்ன சொன்ன, மயிலாப்பூர்ல கபாலி கோவில் வாசல் அப்படின்னு. கபாலி கோவில் வாசல்ல மேல கோபுரமா கீழ கோபுரமா?
எதுக்கு சொல்றேன்னா, கீழ கோபுரத்துல உட்கார்ந்துன்னா நிறைய வரும், மேல கோபுரத்துலன்னா அவ்வளவு கூட்டம் வராது. கோபுர இடத்த சொன்ன, சரி இப்ப அட்ரஸ் தெரிஞ்சுடுத்து. சரி பிச்சை எடுக்கிறேன்னா என்ன எல்லாரும் காசா தானே போடுவா அப்படின்னாரு. ஆமா அப்படின்னா, காசா போட்டா எப்படி சாப்பிடுறது அப்படின்னா அவன் சொன்னா, காசா வரும் அன்னனைக்கு கொண்டு வீட்டுல கொடுத்தேன்னா பொண்டாட்டி சாமான வாங்கி சமைச்சு போடுவோம் அப்படின்னா. என்னது அப்படின்னா, வீட்டுல கடைசியில போய் கொண்டு கொடுத்தேன்னா பொண்டாட்டி சாமான வாங்கி சமைச்சு போடுனா. பொண்டாட்டி சமைச்சு போடுவா, உனக்கு பொண்டாட்டி வேற இருக்காளா அப்படின்னு. அவன் பார்த்தான், இவருக்கு ஏன் எவ்வளவு வயத்திருச்சல், இவ்வளவு ஆச்சரியமா கேக்குற, உனக்கு பொண்டாட்டி வேற இருக்காளா, என்ன இருக்கா, ரெண்டு பசங்க இருக்கான் அப்படின்னு. உடனே பெரியவன் தான், எல்லாரும் வந்தவாளுக்கெல்லாம் ஆச்சரியமா படுத்து, இது என்ன அது, இன்னைக்கு இப்படி ஒரு அதிசயம், பெரியவ அத்தனை பேரையும் இப்படியே பாக்குறா, உலக அதிசயத்தை பார்த்தாப்புல பாத்துட்டு, இத பாடியா ஈஸ்வரனோட வேடிக்கையை பாடியா லீலையை பாடியா. அவன் இங்க வரவாள்லாம், பிள்ளைக்கு 30 வயசு ஆச்சு என்ன கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது, பொண்ணுக்கு 40 வயசு ஆச்சு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது, பார்த்தாக்க பண்ணா பொண்ணானா பிள்ளையானா, எல்லாம் இன்ஜினியரிங்கிறா டாக்டருங்கிறா, எல்லாம் லட்ச ரூபா சம்பாத்தியங்கிறா, வீடு இருக்கு கார் இருக்கு பங்களா எல்லாம் சொல்றா, இத்தனை இருந்தாலும் கல்யாணம் ஆல பெரியவானுங்கிறமனு கல்யாணம்னு அனுங்கிறமனு கேட்கறதான் பாத்திருக்கேன். இவன் என்னடான்னா, இவனுக்கோ கால் இல்ல, முதல்ல படிப்பு இல்ல, ஒண்ணும் இல்ல, உத்தியோகம் இல்ல, பிச்சை எடுக்கிறான், இப்ப ஏற்பட்ட ஒண்ணும் இல்லாதவனையும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அவனோட ரெண்டு குழந்தையும் பெத்து இத்தனையும் பண்ணிருக்காள்னா, அவ இப்ப ஏற்பட்ட உத்தமையா இருக்கணும். ஆச்சரியமா இருக்கு, உலகத்துல ஈஸ்வர அனுகிரகம் யாருக்கு எப்படி இருக்குன்னே சொல்ற தெரியல நம்மளால. நம்ம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம், பையன் நன்னா இருக்கான், நன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டான், எல்லாமே பிளாட் வாங்கியாச்சு, கார் வாங்கியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சுன்னா கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு. குழந்தையெல்லாம் என்ன பண்ண, செட்டில் ஆகட்டும் சார், அப்புறம் கல்யாணம், கல்யாணம் ஆகுது எங்கேருந்து செட்டில் ஆக. இவாளாவே என்ன நினைச்சுட்டு இருக்கா, இனிமே நல்லதா ஒரு உத்தியோகம் கிடைச்சு கொடுத்து, இனிமே பிளாட் வாங்கியாச்சு, கார் வாங்கியாச்சு, கேஸுக்கு கனெக்ஷன் வந்துருத்து, எல்லாம் வந்துருத்து, இப்படி எல்லாம் பண்றதுக்குள்ள 30 வயசு ஆயிடுது, அதுக்கப்புறம் பொண்ணு வர மாட்டேங்கிறது. அப்புறம் அப்பா அம்மாவும் கோயில் கோயிலா ஜோசினா தேடின்னு போயிட்டு இருக்கா. நம்ம அப்பா தாத்தா எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டா, அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கழுத்தணிட்டுனா இருந்தா அவ்வளவுதான், அவ ஏதானு எதிர்பார்த்தாளா, இல்ல அவ ஏதானு கஷ்டப்பட்டாளா. நாம இவ்வளவு ஜாகிரத பண்ணி கல்யாணம் பண்ணாலே ஒரு குழந்தைய வச்சுட்டு திண்டாடுறோம், அவ ஒண்ணுமே இல்லாத ஒரு ஜாகிரத இல்ல கல்யாணம் பண்ணி வருஷத்துக்கு ஒரு குழந்தைய பெத்துண்டு பரம சௌக்கியமா இருந்துண்டா. பெரிய பரியாசம் என்ன, வேடிக்கையா இருக்கு உலகத்துல, அப்படியும் இருக்கு இப்படியும் இருக்கு. இதுதான் ஈஸ்வரன், இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, நாம இந்த லௌகீகமா எதிர்பார்க்கிறாப்புல ஒண்ணுமே, அழகு இருந்தாலோ, அறிவு இருந்தாலோ, படிப்பு இருந்தாலோ, காசு பணம் இருந்தாலோ, நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருவதுன்னு தெரியுது. ஈஸ்வரானுகிரகம் ஒண்ணு இருந்ததுன்னா இது அத்தனை இல்லைன்னாலும் தானே இங்க இருந்தோ கொண்டு சேர்த்துரும்னு தெரியுது. அதுக்கு இவன் சாட்சியா இருக்கான். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உங்க கதை அப்படின்னா, நல்லவேளை இவர் மட்டும் சங்கராச்சாரியார் அவராத ஒரு டைரக்டர் அவர் இருந்திருந்தா சீரியலே எடுத்திருப்பார். அப்புறம் சொல்லு, நீ அப்புறம் தனம் கொண்டு பிச்சை எடுத்துன்னு போய் கொடுப்ப, அவ சமைச்சு எல்லாம் சாம்பிடுவோம் எல்லாம் பண்ண. அப்புறம் சரிதான், இப்ப சௌக்கியமா போயிட்டு இருக்கே, இதுக்கு மேல எங்கிட்ட எதுக்கு வந்தேன்னா, இப்ப நான் என்ன உனக்கு வேற என்ன அனுகிரகம் வேணும் அப்படின்னா, எல்லாரும் இங்க வரவா, எல்லாரும் இதுக்குதான் அனுகிரகத்துக்கு வரா, உனக்கோ அது எல்லாம் நான் பண்ணா எங்கிட்ட வராதே கிடைச்சு கொடுத்தோம், நான் வேற என்ன அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு. இல்ல எனக்கு ரொம்ப பிச்சை எடுத்து போர் அடிக்கிறது அப்படின்னா, அதனால இல்ல எனக்கு ஒரு குழந்தையெல்லாம் பெருசா எடுத்து ஒரு அகௌரவமா இருக்கு, அதனால எனக்கு சொசைட்டில ஒரு கௌரவமா வாழணும்னு ஆசையா இருக்கு. நியாயமான ஆசைதான், கௌரவமா தான் இருக்கணும். இரே அப்படின்னா, இரே என்ன எப்படி இருக்கிறது, அதுக்காக தான் பெரியவாள்கிட்ட வந்தேன், என்ன பண்ணும் அதுக்கு அப்படின்னு. இல்ல ஒரு பிசினஸ் பண்ணலான்னு தோன்றது. பெரியவா ஏற இறங்க பார்த்தா, பண்ணே நன்னா தீர்காச நன்னா பண்ணு அப்படின்னா, கையெல்லாம் தூக்கினா போறாது நீங்க, அதுக்கு நான் என்ன பண்ணும், நீ பிசினஸ் பண்ண பார்ட்னர் வரணுமா. உடனே அவன் சொன்னா, இல்ல இந்த பேங்க்ல இந்த சுய உதவியில அவங்க அவங்க பிசினஸ் பண்றதுக்கெல்லாம் லோன் கொடுக்கறாங்களா அப்படின்னு. ஆமா கொடுக்கறா, அரசாங்கத்துல கொடுக்கறது, அதுக்கு என்ன போ அப்படின்னா,
இல்ல எனக்கும் அது மாதிரி ஒரு லோன் வேணும் பேங்க்ல வாங்கிக்கோ அப்படின்னா வாங்கினா கொடுப்பனா என்ன கபாலி கோவில் வாசல பிச்சைக்காரன்னா பேங்க்ல லோன் கிடைக்குமா வேற அப்படின்னா இல்ல இந்த பேங்க்ல அதிகாரிகள்லாம் பெரியவா பக்தாளா இருக்கா இங்க வந்துட்டு இருக்கா அதனால அந்த அதிகாரிகிட்ட மேனேஜர்கிட்ட யார்ட்டையானு பெரியவா ஒரு வார்த்தை என்னை பத்தி ரெக்கமெண்ட் பண்ணா அவ லோன் கொடுப்பா அதுக்கு சொல்லணும்னு பெரியவா ஏற இறங்க பார்த்தா கடைசியில அடிமடியில கைய வைக்கிறதுக்கு வந்திருக்கான் இவனுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும் பேங்க்ல லோனுக்கு அதுக்கு சங்கராச்சாரியரை தேடின்னு வந்திருக்கான் மெட்ராஸ்ல இருந்து அதுக்குதான் வந்தியா நான் அந்த ஒத்தாசை பண்ணுமா அப்படின்னா ஆமா சாமி அதுக்குதான் அனுகிரகம் பண்ணும் ஏதாவது மேனேஜர் வந்தார்னா எனக்கு பார்த்து கொடுக்க சொன்னா நான் அதை வச்சுன்னு ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா ஆயிடுவேன் பெரிய சொன்னா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ பேங்க்ல லோன் தரா ஆனா ஒண்ணு தெரியுமோ எனக்கும் உனக்கும் தரமாட்டா அப்படின்னா அவன் பார்த்தான் என்ன சட்டத்துல போட்டிருக்கான் சங்கராச்சாரியரும் பிச்சைக்காரன் இருந்தவரும் இது எல்லாருக்கும் லோன் போட்டிருக்காளா ஏன் இவரையும் சேர்த்துக்கிறார் எனக்கும் உனக்கும் தரமாட்டா அப்படின்னா அவன் முழிச்சான் இல்ல அது என்ன நமக்கு ஏன் தரப்படாது அப்படின்னா ஏன் தெரியுமோ அவ கடனை வாங்கிட்டு ஓடி போறவாளுக்கு தான் தருவா என்னாலையும் ஒன்னாலையும் ஓடி போக முடியாதுன்னா என்ன உனக்கோ கால் இல்ல எனக்கு கால் இருந்தாலும் கிழவனா இருக்கேன் ஓட முடியாது அதனால நானும் கடன் வாங்கிட்டா ஓட முடியாது நீனும் கடன் வாங்கினா ஓட முடியாது அதனால அவ ஓடுறவாளுக்கு தான் தருவா நீ எல்லாம் பாலிடிக்ஸ் எல்லாம் அப்டேட்டா தான் இருக்கும் அங்க இப்படி பண்றதையே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறாப்புல எதார்த்தத்தையும் சொல்லிட்டு வரு பேங்க் லோன்ல அப்படித்தானே ஆறுது அவ லோன் கொடுக்கறதே எதுக்குன்னு அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு வாங்குறதுக்கு தான் இது அத்தனையும் அவளுக்கும் நன்னா தெரியும் வாங்கியிருக்கிறவா எல்லாரும் பந்துக்குள்ள தானே கட்டாதே பத்திரமா வச்சுப்பா ஏன்னா எப்படியும் அடுத்த இதுல வரத்தே எலெக்ஷன் போது எல்லாத்தையும் என்ன பண்ண ரைட் ஆஃப் பண்ணிடுவா இப்படியேதான் போயிட்டு இருக்கு இத சொல்றா பிரிவா அதனால வாங்கிட்டு ஓடுறவாளுக்கு தான் தருவா எனக்கும் உனக்கெல்லாம் தரமாட்டாப்பா அப்படின்னா அவன் பார்த்தான் இத்தனை நேரம் இவ்வளவு கதையும் கேட்டுட்டு கடைசியில என்னமோ இப்படி திருப்பறாரு அப்படின்னு அவனுக்கு என்ன பண்ணதுல முழிச்சான் உடனே பெரியவா சொன்னான் பாவமா இருக்கு உன்ன பார்த்தா என்ன நம்பிண்டி இவ்வளவு தூரம் மெட்ராஸ்ல இருந்து வந்துட்ட எதுல வந்த நான் என்ன கார்லயா வருவேன் பிசினஸ் பண்ணினதுக்கு அப்புறம்னா வாங்கி லோன் வாங்கினதுக்கு அப்புறம்னா வருவேன் பஸ்ல தான் வந்தேன் எவ்வளவு அதுக்கு பஸ் சார்ஜ் அப்படின்னா 15 ரூபா அப்படின்னா உடனே மேனேஜரை கூப்பிடு வந்த ஒரு 30 ரூபா பணம் எடுத்துட்டு வா அப்படின்னு வந்த உடனே கூட கேட்ட ஒரு புடவை வேஷ்டி எடுத்துன்னு வந்த இந்த வந்த பழம் எல்லாம் இருந்தது எல்லாத்தையும் வச்சா அந்த 30 ரூபா வச்சா இவ்வாறு என்னை நம்பிண்டு வந்துட்ட அதனால உன்னை வெறுங்கையா போடாது உனக்கு நஷ்டம் இருக்கக்கூடாது பஸ் சார்ஜ் அதனால இந்த பஸ் சார்ஜ் என்னால முடிஞ்சு வச்சிருக்கேன் ஏதோ என் மடத்துல எனாமா கிடைக்கிறது புடவை வேஷ்டி இந்த பழம் அதையும் வச்சிருக்கேன் இதை எடுத்துன்னு க்ஷேமமா போயிட்டு வா அப்படின்னு அவனுக்கு என்ன அழறதா சிரிக்கிறதா எல்லாமே எல்லாரும் சொல்லி வந்துச்சா நீ சங்கராச்சாரியிட்ட போப்பா அவரை போல கருணாமூர்த்தி கிடையாது ஆஹா உகுன்னத்தா என்னடா இப்படி திருப்பிட்டு இருக்க கதைய அவன் என்ன பண்றதுன்னு தெல்ல பேசாத இருந்தான் இல்ல நான் சாமிய ரொம்ப நம்பிட்டு வந்தேன் அப்படின்னு எல்லாரும் சாமியை நம்பிட்டு தான் இருக்கும் நீ மட்டுமா நம்புற இல்ல இல்ல வேற ஏதாவது பண்ணணும் எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல அப்படின்னா நான் வேற என்ன பண்றது அப்படின்ட்டு உடனே இருக்கிற வெள்ளம் பார்த்தா ஒண்ணு வேணா பண்றேன் இங்க இருக்கிற வாழ்க்கெல்லாம் சொல்றேன் பேங்க் மேனேஜர்ட்ட வேண்டாம் இவாழ்ட்டெல்லாம் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா உடனே எல்லாத்தையும் சொன்னா நீங்க இத்தனை நேரம் எல்லாரும் கதையை பார்த்துருந்தேள் உங்களால ஏதாவது முடிஞ்சதுன்னா அவனுக்கு போடுங்கோ ஏதோ கபாலி கோவில் வாசல்ல போய் போடுற பிச்சையே இங்கேயே போட்டுடுங்கோ இது பார்த்தா எல்லாருக்கும் உடனே நமக்கு தான் எமோஷன் கேட்பானே உடனே அவாவ 50 100 கையில வந்து எல்லாம் எடுத்து இந்த போட்டா போட்டா ஒரு தட்டுல கிட்டத்தட்ட 700-800 ரூபா சேர்ந்து கொடுத்தோம் காமணிக்குள்ள எத்தனை சேர்ந்துருக்கு பாரு அப்படின்னா 870 ரூபா அப்படின்னு இதையும் எடுத்துக்கோ 870 ரூபா நான் கொடுத்தா 30 ரூபா 900 ரூபா ஆச்சு உனக்கு காஞ்சிபுரம் வந்ததுக்கு 30 ரூபா போக 870 லாபம் அப்படின்னு எடுத்துன்னு போயிட்டு வா அப்படின்னா அவனுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல அழறதா அசிரிக்கிறதா அப்படின்னு புரியாத முழிச்சிருந்தான் ஆமா நீ பிசினஸ் தானே பண்ணணும்ன அப்படின்னா ஆமா அதுதான் பண்ணும் அப்படின்னா இப்ப 870 ரூபா வந்திருக்கே இதை வச்சுன்னு பிசினஸ் பண்ணேன் அப்படின்னா அவனுக்கு கோபமே வந்துருத்து 870 ரூபாய் என்னையா பிசினஸ் பண்றது
நீ ஒண்ணு பண்ணு, கபாலி கோவில் வாசல்ல தானே உட்காந்துருக்கேன். ஆமா அப்படின்னு அநேகமா அங்க இருக்கிறவா எல்லாருக்கும் பிச்சைக்காரால இருந்து எல்லாருக்கும் பட்டாதான் கொடுக்கலையே வழியே எல்லாம் அவாபிலேயே ரெஜிஸ்டர் ஆகாத குறையாதான் இருக்கும். உனக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அங்க நீ துணியை வெறிச்சுன்னு வெறுமனை துண்டை வெறிச்சுன்னு உட்கார்றதுக்கு நீ இந்த 870 ரூபாய் எடுத்துன்னு போ. ஏதோ நாளைக்கு சாப்பாட்டுக்கு பாட்டுக்கு போக மீதி இருக்கிற பணத்துல அந்த கோவிலுக்கு போறவாள்லாம் தேங்காய் பழம் அதெல்லாம் அர்ச்சனைக்கு வாங்கிட்டு போவாளோ இல்லையோ, இந்த தட்டெல்லாம் விற்பாளே. ஆமா அப்படின்னு நீ ஒரு 10 தட்டு வாங்கிக்கோ, அது அப்படி வச்சுக்கோ, ஏதோ அதுக்கு மேல ஒரு லாபத்தை வச்சு வரும், வரவாள்லாம் வாங்கிட்டு போவ, அதுல லாபம் கிடைக்கும். அந்த லாபத்துல நாளைக்கு இன்னும் 4 தட்டு கூட வாங்கலாம். அதை வித்தீங்கன்னா அதுக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதை டெவலப் பண்ணிட்டு போ. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா பெரிய தேங்காய் பழ கடையாயிடும், அர்ச்சனை சாமான் கடையாயிடும். இதுவும் பிசினஸ் தானே, அப்படி பண்ணு. இனிமே பிசினஸ்னா எல்லாரும் அம்பானி மாதிரி இனிமே ஃபேக்டரி கட்டினாதான் பிசினஸ் என்ன, எப்படி வேணாலும் பிசினஸ் பண்ணலாம். என்ன அவ அவளோட சக்திக்கு ஏத்தாப்புல யோஜனை பண்ணணும், அவ்வளவுதான். நாம எங்கேயோ அடி கீழே உட்காந்துட்டு ஆகாசத்துல எம்பி குதிக்கணும் அப்படின்னா முடியாது. இப்படி பண்ண அப்படின்னா அவனுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி தோணித்து, இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு, இப்படி கூட பண்ணலாமே. அவனுமோ பிசினஸ் பிசினஸ்னா ஃபேக்டரி காரு அதுலயே இருந்துட்டான். இப்ப இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது, ஓ பிசினஸ்னா இப்படியும் பண்ணலான்னு. அப்படி பண்ணே அப்படின்னு சரி பண்ணலாம், ஏற்கனவே அங்க 10 கடை இருக்கு, எங்கடையில தான் வாங்குவாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னா, ஏன்னா மெனக்கட்டி இருந்த 800 ரூபாயில 10 தேங்காயை வாங்கி வாழைப்பழத்தை வாங்கி அழுகி போயிடுத்துனா ஒத்துரும் வாங்காத, அதனால எங்கடையில தான் வாங்குவாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு அவன் கேட்டான். உடனே பெரியவா ஆமா வாஸ்தவம் தான் அப்படின்னா, என்னைய அது நீ தான் அதையும் வையுங்கிற வாஸ்தவம் தானா. உடனே பெரியவா சொன்னா அப்ப ஒண்ணு வேணா பண்ண, அதுக்கு வேணா ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லுங்கோ, ஐடியா உங்களை கன்சல்டன்டா வச்சுக்கிறேன். நீ ஒண்ணு பண்ணு, எல்லாம் 7-8 கடை இருக்குங்கிற உங்கடையில தான் வந்து வாங்கணுங்கிறாப்புல பண்ணணும்னா அதுக்கு ஒரு பிசினஸ் டெக்னிக் ஒண்ணு வச்சுக்கோ. என்ன பண்ணு, அந்த கடைக்கு முன்னால ஒரு அட்டையை எடுத்துக்கோ, அதுல என் படத்தை ஒன்ன ஒட்டு, ஒட்டிட்டு இது காஞ்சி சங்கராச்சாரியார் அருள் பெற்ற கடை அப்படின்னு ஒன்னு போர்டு எழுதி போட்டுக்கோ. இத பார்த்தோன்னே எல்லாரும் வருவா. இப்ப எல்லாருக்குமே பிசினஸ்ல அதான ஒரு ஃபேஷனா எடுத்து, எங்கேயா இருந்தாலும் முதல்ல பெரியவா போட்டோவோ போட்டணும், போட்டுட்டாலே பார்த்தோன்னே நமக்கு நம்மள அறியாத சென்டிமெண்ட்லாம் உடனே போயிடுறோம். இப்படி நாம பண்ணிட்டு இருக்கோம்னு அவருக்கு தெரியாதுன்னு அதுதான் இவனுக்கு சொல்லித்தர. அதனால நீ அதை வேணா பண்ணு, என் போட்டோ ஒன்னு ஒட்டு, ஒரு அட்டையில ஒட்டிட்டு என் பேரை போடு, இவர் அருள் பெற்ற கடைன்னு போடு, அப்ப நிச்சயமா எல்லாரும் வந்து வாங்கிப்பா. அப்படி போச்சுக்கோயே அப்படின்னா, என்னால பண்ண முடிஞ்ச ஒத்தாசை இதுதான்ப்பா அப்படின்னு போயிட்டு வா அப்படின்னு அவன் பார்த்தான். முதல்ல ஏதோ கோபம் வந்தது, எல்லாம் ஏமாத்தமா இருந்தது, அப்புறம் கடைசியில பெரியவா இப்படி பண்ணினோடனே கடைசியில இந்த பெரியவா சொன்ன வார்த்தையத்தையும் கடைசியில அன்பால அவனை குளிப்பாட்டிடுவா, குளிப்பாட்டி கடைசியில அவன் போயிட்டான். ஏதோ அப்படியே பெரிய சாமி அருள் எப்பொழுதும் இருக்கணும்னா எப்பொழுதும் இருக்கும் போயிட்டு வான்னா. இதான் பெரியவா, அருள்கள் பண்றதாலும் அனுகிரகம் பண்றதுனாலும் நம்ம மனுஷ மனசு தானே. இதுக்கு என்ன பூட்டா சாத்தா, எங்கேயோ ஆகாசத்துல பறக்கும், இதை வேணும் இதை வேணும், இந்திரலோகம் சந்திரவனும். ஆனா ஈஸ்வரனுக்கு தான் தெரியும் யாராருக்கு எதை எதை சரியா வரும், எதை கொடுக்கலாம் எதை கொடுக்க கூடாது அப்படின்னு. அப்படிதான் இவாளுக்கு அனுகிரகம் பண்ற. பெரியவாழ்கிட்ட இருந்தா ரொம்ப கஷ்டம், எத்தனை நேரம் வேளா வேலைக்கு சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, எல்லாம் சொன்னோம். இப்படியே இருந்துட்டு இருக்கா பெரியவா என்ன பண்றா, ஒருத்தர் கூட இருக்கிற பார்த்தர் எய்தாப்புல ஒரு கடிகாரம் வச்சிருக்கும், பெரிய கடிகாரம் ஒண்ணு வச்சிருக்கும். வேடிக்கை என்னென்ன ஏறணும், டயத்துக்கு காரியம் பண்றாப்புல எப்ப பாரு எய்தாப்புல ஒரு கடிகாரம். இந்த கூட இருக்கிற வாழ்க்கெல்லாம் அவளுக்கு பசி தான் தாங்கம்மா அப்படி பார்த்தா, இவரை சாப்பிடாத அவளும் சாப்பிட முடியாது. பார்த்தா ஒரு நாள் பார்த்தாப்புல 3 மணி இந்த கடிகாரத்துல குறையாத இவர் வரமாட்டேங்கிறார். அதனால 3 மணி அடிச்சாதான் ஏதோ பிட்சைக்கு வரணும்னு வச்சிருக்காரு போல இருக்கு. இவர் 3 மணிக்கு அப்புறம் வந்து இவர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இவாள் எல்லாம் சாப்பிடறதுக்குள்ள சாப்பாட கண்ணால பாப்பமான ஆயிடுறது. அதுல ஒருத்தர் பார்த்தார் அவருக்கு பொறுக்கல, என்ன பண்ணாரு கூட இருக்க வாழ்லாம் இது என்னையே அது ஒரு நாளை பார்த்தாப்புல 3 மணிக்கு பார்த்துன்னு 3 மணிக்கு வந்துட்டு
இவாளோ டயத்துக்கு ஒரு காரியம் பண்ணல, எய்தாப்புல என்ன கிடியாரம் வேற வந்து கிடக்கு அப்படின்னா அவர் கோபம் அவருக்கு. என்ன பண்ணினர், அவராவே அனுமானம் பண்ணார், ஒரு 3 மணின்னு கிடியாரம் காமிச்சாதான் இவர் சாப்பிடுவது போல இருக்கு அப்படின்ட்டு. என்ன பண்ணார், பெரியவா அந்த பேருக்கு எடுத்து முள்ள 1 ஹவர் ஃபாஸ்டா திருப்பி வச்சுட்டு சொல்லல, பிசாத வச்சுட்டு அமுக்குமா இருக்க. ஏன்னா இது தெரிஞ்சு கொடுத்தனா அவ்வளவுதான், ரகல ரெண்டு படம் மடம். மறுநாளைக்கு பெரியவா எப்பொழுதும் போல அனுஷ்டானம் பண்ணா, வந்தவாழ்கிட்ட பேசினா எல்லாம் பண்ணியிருந்தா, அப்பப்ப கிடையாரத்தையும் பாத்துட்டு இருக்கா. பார்த்தர் மணி 2:30 3:00 காமிக்கிறது. திருப்பி வச்சவர் முதல்ல வந்து நிக்கிற, இன்னைக்கு என்ன ஆறுதுன்னு பாப்போம், அட்லீஸ்ட் 1 ஹவர் முன்னால சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு. இப்ப என்ன எடுத்து, மணி 3 ஆச்சு 3:05 ஆச்சு 3:10 ஆச்சு 3:15 ஆச்சு 3:30 ஆச்சு 3:45 ஆச்சு 3:30 ஆச்சு அப்பவும் எந்திருக்கல. இவருக்கு கவலை வந்துருத்து, என்னையாவது நேத்திக்கல 3:00 காமிச்சா எந்திருந்தார், இன்னைக்கு 4:00 காமிச்சாலும் எந்திருக்க மாட்டேங்கிற. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, திருடனுக்கு தேள் கூட்டினாப்புல முழிக்கிறார். மத்தவாள்லாம் பார்த்துட்டு, ஐயோ 4 ஆயிடுத்து என்ன சாப்பிடவில்லை 4 ஆயிடுத்து. அவளுக்கு என்ன தெரியும், இவர் திருப்பி வச்சது. இப்படி இருக்கிறத யாரோ ஒருத்தர் தரிசனத்துக்கு வந்தார். அவர் வந்து சர்வேஸ்வரா பிரபு மகாபிரபு பரமேஸ்வரா ஆஹா ஓஹோ அப்படின்னு கத்தின்றே வந்தார். நமஸ்காரம், பிரத்யட்ச பரமேஸ்வரம் நடமாடுந்தையும் ஆஹா ஓஹோன்னு கணத்தெல்லாம் போட்டுட்டார். உடனே பெரியவாசனா, போறும் போறும் நிறுத்து அப்படின்னா, நீ சொல்றாப்புல நான் ஒன்னும் இல்ல அப்படின்னா. அவருக்கு திடீர்னு ஒன்னும் புரியல, என்ன பெரியவாளுக்கு திடீர்னு நம்ம மேல கோபம், நீ சொல்றாப்புல நான் பரமேஸ்வரன் இல்ல பார்வதியும் இல்ல எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னா. அப்படிலாம் சொல்லப்படாது, அவா இல்லைன்னா வேற யாரு ஆக ஓகுன்னர். வந்தவாளுக்கு எல்லாம் இல்ல, இது எதிய இப்ப பசியில இருக்கிறதே, இப்ப பரமேஸ்வரன் இருந்தானு பார்வதியா இருந்தா என்ன, அல்ல நீ சொல்றாப்புல எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு. அப்படி இல்ல, அவ சர்வேஸ்வரன் மகாசக்தன் அப்படின்னு, எனக்கு ஒரு சக்தியும் கிடையாது அப்படின்னு கத்தினா இவாளம். அவர் பார்த்தார், இன்னைக்கு ஏதோ சுவாமிகளுக்கு மூடு இல்ல போல இருக்கு, நம்ம வேலை கட்ட வேலையில வந்துட்டோம்னா அவர் கொஞ்சம் அடங்கின. இவாரு நீ சொல்ற அப்படில, நான் ஒன்னும் ஈஸ்வரனும் இல்ல ஈஸ்வரியும் இல்ல, எனக்கு ஒரு சக்தியும் கிடையாது அப்படின்னு. அவர் பார்த்தர், இப்ப என்ன குறை வந்துருத்து, இவர் சக்தி இல்லன்னு பெரியவாளை நினைச்சுட்டா எதை நினைச்சிருந்தாலும் காரியம் நடக்கிறதுன்னு அவ கதை கதையா சொல்ல புஸ்தகம் புஸ்தமா எழுதுறா, இவர் என்னமோ ஒரு சக்தியும் இல்லைங்கிற. பெரியா சொன்னா, இவாரு நீ சொல்றாப்புல நான் ஈஸ்வரனா இருந்து பெரிய திருக்கால ஞானியா இருந்து சர்வசக்தனா இருந்தேன்னா 1 ஹவர் ஃபாஸ்டா ஓடுற கடிகாரத்தை பழையபடி திருப்பி இருக்க மாட்டேனோன்னா. சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாதோ, அப்படிதானடா அப்படின்னா அவரை பார்த்து. அவருக்கு திருடனுக்கு தேள் கொட்டினாப்புல முழிக்கிறாள், அட பொல்லாத சாமியாரே, நம்ம சத்தம் போடாத இவர் எங்கேயோ குளிக்க போயிருக்கிறதே திருப்பி வச்சோம்னா இதுலயே அங்கிங்கேனாதபடி எங்கேயும் வியாபிச்சிருக்கிற பரபிரம்மமா இருக்கணும். உடனே அடுத்து சொன்னா, பாரு இந்த கடிகாரமோ திடீர்னு நேத்தியிலேருந்து 1 ஹவர் ஃபாஸ்டா போறது, எனக்கு பெரிய நீ சொல்றாப்புல ஞானியா இருந்தா சக்தியா இருந்தீங்கன்னா அப்படி தபோபலத்தினாலேயே அப்படி முன்னால போற உள்ள பின்னால திருப்பி இருக்க வேண்டாமோ, நான் பண்ணினேனோ, எனக்கு பண்ண தெரியல அப்படின்னா. உடனே சொல்ற அடுத்தது, அதெல்லாம் விடு, எனக்கு இந்த முன்னால போற கடிகாரத்தை பின்னால திருப்பறதெல்லாம் இருக்கட்டும், ஒண்ணும் இல்ல இவாள்லாம் இத்தனை பேர் இருக்கா கூட கைங்கிரமிண்டு, இவாளுக்கெல்லாம் வேலைக்கு பசிக்கும்னு கூட தெரியலையே, அந்த இங்கிதம் கூட தெரியாத இருக்கேன் அப்படின்னு. எனக்கு வேணா பசிக்கல, கூட கைங்கரியம் பண்றவாளுக்கெல்லாம் அப்பப்ப காலாகாலத்துல சாப்பிடணும் தூக்கம் வரும் பசிக்குங்கிற ஒரு லௌகீக இங்கிதம் கூட தெரியாத இருக்கேனே, நான் பாட்டுக்கு ஒன்னும் ஒரு அந்த ஞாபகமே இல்லாத பிசாத உட்காந்துருக்கேன் பாரு, அதனாலதான் சொன்னேன் எனக்கு ஒரு சக்தியும் இல்லை போ அப்படின்னு. கடிகாரத்தை திடிப்பினவர் அழுதர், தப்பு தப்பு தப்பு, பெரியவா இப்படி எல்லாம் குறைச்சுக்க கூடாது, அவ சர்வசக்தன் தான், எனக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல, பெரியவா லேசில் வரமாட்டேங்கிறாள்னு பண்ணினேன், மன்னிச்சுக்கணும் இனிமே பண்ண மாட்டேன், பெரியவா எப்ப வேணா சாப்பிட்டும் எப்ப வேணா நிக்கட்டும்னு. பெரியவா உன்னே சிரிச்சுண்டு, நேரா எடுத்து வாவா சாப்பிட போலாம், இதான் பெரியவா, தெரியாத விஷயம் கிடையாது எல்லாம் உண்டு, ஆனாலும் என்ன பண்ணார் ஒன்னும் தெரியாத மாதிரி நடிப்பா. ஆனா சமயத்துல இது ஏதானும் நாம கொஞ்சம் அந்த எல்லாம் மீறி போனோம் அப்படின்னா என்ன பண்ண, அப்ப மட்டும் ஒரு அழுத்த அழுத்துவா. ராவணனை முடிஞ்ச மட்டும் விட்டார், அவனோட பக்திக்கு எல்லா அனுகிரகம் பண்ணார்,
உடனே அடியிலேயே வந்து கைலாசத்தை ஒரு நெம்பு நம்பினோன்னு வேற ஒண்ணுமே பண்ணல. ஒரு கட்ட வரலால ஒரே அழுத்துதான் போச்சு. 20 கையும் நர நரன்னு, அப்புறம் பிராக்சர் தான், ஆஸ்பத்திரியில ஒரு மாசம் அப்படி பண்ணிடுவா. இதான் பெரியவாளோட்டம். அப்படி இருக்கிற பெரியவா எல்லாத்தையும் ஒரே அன்புதானே. ஒரு பெரிய மனுஷர் வந்திருக்கார். வந்தா அவ ஊர் பையன் மொத்தம் மடத்துல கைங்கரியம் பண்றதுக்கு வந்திருக்கான். அவனை பார்த்தாரு, என்ன நீ இங்க கிடக்க அப்படின்னார். அவரு அவனுக்கு அவனுக்கு ஆகாது போல இருக்கு. அந்த பாவம் அந்த பையன் ஏதோ ஏழை பையன் வந்திருக்கான். இவர் இந்த தோரணிசனம், நீ இங்க வந்துட்டியா இப்போ அப்படின்னு அவர் உள்ள போனார். பெரியவாள்கிட்ட தரிசனத்துக்கு போனார். இவர் வந்திருக்கணும், வா வா எப்போ வந்த அப்படின்னு வந்தானு. உடனே அந்த பையன் இங்க வந்தான். வந்தோன்னு என்ன இவ ஒண்ணுக்கு உதாத குப்பை, இங்க குப்பை கொட்ட வந்துட்டானா அப்படின்னு. ஊர்ல எல்லாம் குப்பை கொட்டியாச்சு, இப்ப இங்க குப்பை கொட்ட வந்திருக்கானா மடத்துக்கு அப்படின்னு. பெரியவாள்கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு. உடனே அந்த பையனை பத்தி சொன்ன, அது ஒண்ணும் இல்ல, ஊர்ல ஒண்ணுத்துக்கும் லயக்கு இல்லாத இருந்தது, அங்க குப்பை கொட்டையில எல்லாம் போறதுன்னு இப்ப மடத்துக்கு வந்திருக்காக்கும். பெரியவா இதெல்லாம் இங்க வச்சுண்டு முதல்ல அவனை துரத்தணும் அப்படின்னு. உடனே பெரியவா, குப்பையா வாஸ்தவம் தான் இருக்கலாம் அப்படின்னு. உனக்கு ஒண்ணு தெரியுமோ, எல்லாரும் ஆ நீட்டா இருக்கணும் நீட்டா இருக்கணும்னு வீட்டுல இருக்கிற குப்பையெல்லாம் பெருக்கி 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 கொண்டு ரோட்ல போட்டாக்க அதெல்லாம் வாங்கிக்கிறதுக்குன்னு ஒரு டஸ்ட்பின் இருக்கு இல்லையோ அப்படின்னா. குப்பை தொட்டின்னு எல்லா இடத்துலயும் வச்சிருக்கா. இந்த ஒரு குப்பை தொட்டி இருக்கோ மத்தவா வீடெல்லாம் சுத்தமா இருக்கு. இந்த குப்பை தொட்டி இல்லன்னு வச்சுக்கோ என்ன ஆயிடும்? இவ வெளியில போட்ட குப்பை திருப்பி இப்ப காப்பத்துல பறந்து இவ வீட்டுக்கு வரும். அதனால ஒண்ணு வச்சுக்கோ, இனிமே உங்களுக்கு ஊர்ல வேண்டாம்னு சொல்ற குப்பையெல்லாம் போடுறதுக்கு ஒரு குப்பை தொட்டி தான் நான் வச்சுக்கோ அப்படின்னு. இனிமே ஒத்துருக்கும் வேண்டாம்னா எங்கிட்டதான் இருக்கும் இது, என்ன குப்பை தொட்டின்னு வச்சுக்கோ அப்படின்னு. அவருக்கு ஒரு மாதிரி ஆச்சரியம், என்னையா அது, நம்ம என்னமோ சொல்ல போக அந்த பையனை சொல்ல போக இவர் தன்னை இப்படி சொல்லிக்கிறேன். உடனே பெரியவா, குப்பை தொட்டி குப்பை தொட்டிங்கிற அந்த குப்பையிலையும் ஒரு பிரயோஜனம் இருக்கு, அது உனக்கு தெரியுமோ அப்படின்னு. உடனே பெரியவா சொல்ற, அந்த குப்பையில தான் ஒரு பெரிய மூலிகை கிடைக்கிறது, குப்பமேனி குப்பமேனியும்பா, அது கேள்விப்பட்டிருக்கியோ அப்படின்னு. அடுத்தது, இந்த மடத்துல உனக்கு தெரியுமோ, அப்பப்ப அந்த குப்பை இப்ப கரிகாரிகா நறுக்கிட்டு அந்த குப்பையெல்லாம் போற அளவு இல்லையோ, அந்த இடம் ஒரே சேரஞ்சகதையும் அப்படியே இருக்கா, அந்த ஈரத்திலயே என்ன ஆயிருது, இந்த பரங்கி வர பூஷணி வரையெல்லாம் முளைச்சிடும். இந்த பாகக்கா பரங்கி பூஷணி எல்லாம் என்ன பண்ணும், அதுக்கு ஒண்ணும் நீங்க பெரிய விதைய போட்டு வத்துன்னு எல்லாம் ஒண்ணும் கார்டனிங் எல்லாம் வேண்டாம், அது போட்டு துளி தண்ணி இனி கிடைச்சுன்னா ஈரம் பட்டுன்னா அது உடனே பிடிச்சிடும். அப்படி முளைக்கிற அந்த செடியில தான் உருட்டி உருட்டுன்னு நூத்து கணக்கா பூஷணிக்காக காய்க்கிறது, பரங்கிக்காக காய்க்கிறது. மடத்துல அதைத்தான் சமையலுக்கு வச்சுக்கிறா. அந்த பூஷணிக்காயை போட்டு சாம்பார வச்சா உன்ன மாதிரி பெரிய மனுஷாள்லாம் இனிமே காஞ்சி மடத்து சாம்பார போல உலகத்துல கிடைக்காது அப்படின்னு நின்னா மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு போறேன். கடைசியில அந்த பூஷணிக்காய் எங்க காய்ச்சது, குப்பை தொட்டியில காய்ச்சது. இப்படி வயத்துக்கு ஃபுல்லா நிறைக்கிறாப்புல கரிகா காய்க்கிறது, இனிமே சாப்பிட்டுட்டு ஏதாவது உடம்புக்கு வந்து கொடுத்தா அதை போக்குறதுக்கு அதுலயே ஒரு மூலிகையும் குப்பமேனி கிடைக்கிறது. இதுக்கு மேல குறுக்கத்தின்னு ஒரு தேவஜாதி புஷ்பம், அது எதுல பூக்கும், குப்பையில தான் பூக்கும், அதுக்கு பேரு குறுக்கத்தி பூன்னு பேரு. அது ரொம்ப ஒசந்த புஷ்பம் சுவாமிக்கு பூஜைக்கு. இப்படி பக்தி பண்றதுக்கு பூஜைக்கு புஷ்பம் பூக்கிறது. அதனால நீங்கள்லாம் மட்டன் தட்டுற ஒண்ணுத்துக்கும் உதவாத குப்பை குப்பைங்கிறதுல இத்தனை பிரயோஜனம் இருக்கு பாரு அப்படின்னு. அவருக்கு ஏண்டா வாய கொடுத்தோன்னு எடுத்து. உடனே பெரியவா சொல்றா, உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ வந்தோன்னு அவன் உனக்கு சலாம் போட்டு உன்னை கவனிக்கலன்னு கோவம், அவ்வளவுதானே அப்படின்னு. இதே அவன் வந்தோன்னு வாங்க மாமா வாங்க மாமா நான் அழிச்சுன்னு போறேன் பெரியவாள்கிட்ட அப்படின்னு தரிசனம் பண்ணி வச்சிருந்தான்னா ராஜா பையன் நல்ல பையன் நம்ப ஊர் பையன் அப்படின்னு செலுத்தி கொடுத்துருப்ப. அது பண்ணாததுனால உனக்கு கோபம், அதனால அவனை குப்பை தொட்டி குப்பைங்கிற என்ன குப்பை தொட்டிங்கிற சொல்லிட்டு போயேன் அப்படின்னு. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு தாபமா எடுத்து கன்னத்துல போட்டுட்டார். நான் பெரியவாளை ஒரு குறையும் சொல்லல, இது மாதிரி அவன் பூர்வ சரித்திரம் அப்படின்னு எப்படி வேணா இருக்கட்டும், இங்க ஒழுங்கா இருக்கான் கைங்கரியமிட்டான் அவ்வளவுதானே வேணும். உடனே பெரியவா சொல்றா, நீ நடராஜா பார்த்திருக்கியோ, நடராஜாக்கு அவரோட அந்த திருப்படி திருவடி பாதம் அதை பார்த்தாலே மோட்சம், தரிசனா தப்பிரசத, அந்த தூக்கிய திருவடியை பார்த்தாலே மோட்சம் கிடைச்சிடும்.
அப்பேற்பட்ட அந்த மோட்சத்தை கொடுக்கற கால் எது மேல இருக்குன்னர் முயலகன்னு ஒரு அபஸ்மாரத்து மேல இருக்கு. தட்சிணாமூர்த்தி பார்த்தேன்னா பார்த்தாலே ஞானம் வந்துடும். அவர் காலத்துக்கு எது மேல வச்சிருக்கார்? முயலகன் மேல வச்சிருக்கார். அதனால எது இருக்கிறதுலயே உயர்ந்ததுன்னு சொல்றோமோ அது எது மேல இருக்குன்னு இருக்கிறதுலயே மட்டத்து மேல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. இது ஈஸ்வரன்ட்டையே இப்படிதான் இருக்குன்னா உலக நியதினா இங்க மட்டும் வந்துடுறது தான். இங்கேயும் அதே லைன் லாஜிக் தான். அவர் கன்னத்துல போட்டார் பெரியவாள்கிட்ட இனிமே யாரும் ஒரு தோஷமும் சொல்ல முடியாது, இவர்கிட்ட வாயே கொடுக்க முடியாது, யாரு எதை சொன்னாலும். அதுதான் பெரியவாள்கிட்ட குணம் என்னன்னு தன்னோட கைங்கரியம் என்றவாள் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டான். அவள்கிட்ட என்ன குறை இருந்தாலும் யாரு எது சொன்னாலும் அதுக்கு இப்படி ஏதானும் அதை பெருசா வியாக்கியானம் பண்ணி அதையே ஒரு நிறையாதான் சொல்லி தான் ஏத்திருக்கிறதா தான் வச்சுப்பாளே வழிய ஆமாமா அதை அசத்து தான் வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லவே மாட்டான். இப்படி தன்கிட்ட இருக்கிறவாளையும் கைங்கரியம் என்றவாளையும் விட்டு கொடுக்க மாட்டான். அதே அட் த சேம் டைம் இந்த கைங்கரியம் என்றவாள தரிசனத்துக்கு போறவாளே தானே அப்படி இப்படி ஏதானும் பேசினா அதையும் பொறுத்துக்க மாட்டான். கூட்டமா இருக்கு கைங்கரியம் என்றவர் சார் கத்தினர் மூளை இல்ல அவஸ்தா இல்ல அது எதுன்னு கத்தினர். உடனே பெரியவா அவரை கூப்பிட்டு சொல்றா அவள்லாம் எங்கேருந்து வந்திருக்கா தெரியுமா? எங்கேருந்து வந்தான் அப்படின்னர். எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்கா, இப்ப பக்கத்துல இருக்கிற மெட்ராஸ்ல இருந்து வரணும்னா கூட 5 ரூபாய் செலவழிக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரும் 100 கணக்குல செலவழிச்சுண்டு என்ன ஒரு க்ஷணம் பார்க்க மாட்டமான்னு தவிச்சுண்டு வந்து நிக்கிறா. அப்பேற்பட்ட வேலை இந்த விரட்டு விரட்டுற நாய் விரட்டுறாப்புல உன்னை அதுக்காக அங்க எனக்கு வச்சிருக்கு. அவள்லாம் உங்ககிட்ட பேச்சு வாங்கறதுக்கோ இங்க வேற எதுக்காகவும் வரல, ஒரு க்ஷணம் என்ன பார்த்தா போறும் அப்படிங்கிற ஒரு தாபத்துல பக்தியில வந்திருக்கா. அதனால அந்த பக்தியை புரிஞ்சுக்கும். அவ எவ்வளவு கஷ்டப்படுறா, பஸ்ல எத்தனை இடம் இருக்கும் இருக்கும் என்னெல்லாமோ கஷ்டப்பட்டு அவளுக்கு குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகள் இது அத்தனையும் தாங்கிண்டு ஒரு தரமான பெரிவாளை போய் பார்த்தா நமக்கு க்ஷேமம், ஒரு தரமான பெரிவாளை தரிசனம்னு ஒரு தாபத்துல ஓடி வரா. அப்படி வரவாளை எவ்வளவு பிரியமா ஒரு வார்த்தை, என்ன உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறாவா? வாங்கோ பெரியவா தரிசனம் பண்ணுங்கோ, நன்னா தரிசனம் பண்ணுங்க பெரியவானுங்க ஏதானு சொல்லப்படாதா? ஒன்னும் அப்படி சொல்ல வேண்டாம், இப்படி வள்ளு வள்ளு விழாதையான இருக்கலாமே. அதனால இனிமே அதை நிறுத்துங்கோ, உங்களுக்கு முடிஞ்சா இங்க இருந்து பாரு, இல்லைன்னா நீ போய் உள்ள ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஏன் வேற யாரோ பாக்குறா. வரவாழ்க்கல ஏன் கோச்சுக்கிற? கோச்சுக்கூட இதான் பெரியவா, யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டா. காரணம் அவளுக்கு எல்லாம் ஒண்ணுதான், நாம அத்தனை பேரும் ஒரே அவளோட குழந்தைதான். நாம அத்தனை பேருக்கும் சாட்சாத் ஜெகன் மாதாவான காமாட்சி தாயார் பெரியவா. அதனால அந்த தாயிர் சிறந்த தயாவான தத்துவனை அப்படின்னு மாணிக்க வாசர் சொல்றாப்ல, பால் நினைந்தூட்டும் தாயினும் ஷால பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படிங்கிற. அப்படியே பறிஞ்சு பறிஞ்சுதான் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அப்பேற்பட்ட அன்பு மலைதான் நமக்கு ஒரு மனுஷ சரீரத்துல குருங்கிற ரூபத்துல கிடைச்சிருக்கு. அப்பேற்பட்ட பெரியவாள அந்த அன்பு ஸ்வரூபத்தை எப்பொழுதும் நாம மனசுல நிறுத்தி நாமும் அன்பு செய்வோம். அப்படி அன்பு செஞ்சா அவளோட அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்குன்னு சொல்லி இன்றைய நிகழ்ச்சியத்தோட நிறைவு செய்வோம். இப்படி அன்பு மலையா இருக்கிற பெரியவா எப்படி அறிவு மலையா இருந்தாங்கிறத நாளைக்கு சர்வஜ்ய காண்டத்துல பார்க்கலாம். ஹரஹர நம பார்வதி பதயே கோபிகா ஜீவன ஸ்மரணம் சத்குரு சுவாமினஹ.